அருள்மிகு கற்பகாம்பால் உடனாய கபாலீஸ்வர பெருமானுடைய திருவுருளை முன்னிட்டு கொண்டு சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவருடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சொற்பொழிவு தொடங்குகிறேன். தொடர்ந்து தமிழ் வரலாற்றில் வள்ளல் பெருமானுடைய வருகையை புரிந்து கொள்ளுகிற விதமாக நம்முடைய சொற்பொழிவு இங்கே ஏற்பாடாகியிருக்கிறது. அதன் சார்பில் தொடர்ந்து விவாதித்து கொண்டிருக்கிற அல்லது சிந்தித்து கொண்டிருக்கின்ற முறையில் உங்களோடு பயணிக்கின்ற ஒரு அனுபவத்தை தியானம் பெறுகின்றேன். சென்ற வாரங்களில் வள்ளல் பெருமானுடைய உயர்ந்த கருத்திற்கு அடிப்படையான ஒரு பழமையான வரலாற்றை நாம் கொண்டிருக்கின்றோம் என்பதை தொல்காப்பியத்திலேயும் திருக்குறளிலேயும் பெறுவதற்கு அடிப்படையான சில விஷயங்களை பார்த்தோம். அதிலே இன்னமும் கூட வரலாற்றில் தெளிவுபடாத ஒரு விஷயம் இந்த வடமொழி தமிழ் பற்றிய சிக்கல். எப்படி பேசினாலும் தமிழை தனியாக காட்டுவதற்கு என்று வடமொழியை மறுக்கிற ஒரு மரபு, அந்த மரபின் காரணமாக வருகின்ற ஒரு சிந்தனை, நான்கு வேதம் என்பது தமிழிலே இருந்த நான்கு வேதம் என்பதாக சொல்லுகிற ஒரு மரபு, இதையெல்லாம் நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதாக சிந்திக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த சொற்பொழிவினை நான் இன்னும் வள்ளலார் என்ற ஒரு பாத்திரத்திற்கு நேரடியாக வராமல் எப்படியெல்லாம் அதனுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அது எப்படியெல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதையும் நான் ஆராய்கிற வகையில் நான் இந்த தொடர் சொற்பொழிவினை வேறு வேறு தளங்களில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். அதிலே சென்ற வாரத்தில் சொன்ன அந்த தொல்காப்பியம் பற்றிய செய்தி உங்களால் உள்வாங்கப்பட்டிருந்தால் அதன் தொடர்ச்சியாக தொல்காப்பியத்தினுடைய தெளிவும் இன்னும் கூட நம்முடைய இந்த தத்துவ மரபின் விவாதங்களும் புரிய வேண்டும். ஒரு விஷயம் இன்றைக்கு நாம் தொடக்கத்திலே எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம் அன்பு பற்றிய ஒரு விஷயம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய வெளியீடாக அமைந்திருக்கிற தமிழ் வரலாற்றில் சமய தத்துவம் என்கிற நூலிலே கூட அந்த கட்டுரையை நான் இணைத்திருக்கிறேன். முதல் கட்டுரையாக அது வரும். அதை இலங்கையிலே அன்பு என்ற அந்த தலைப்பிலே நான் அங்கே அன்பே சிவம் என்ற தலைப்பிலே அதை பற்றி நான் படித்திருந்தேன். இங்கே அதை உறவின் பண்பு என்ற தலைப்பிலே அதை நான் இங்கே கொடுத்திருப்பேன். இப்போ நாமெல்லாம் தமிழ் வரலாறு என்று சொன்ன உடனே தமிழ் இலக்கியம் தான் நமக்கு அறிமுகம். இந்த தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அல்லது சிந்திக்கப்பட்டிருக்கிற பதிவுகள் தான் நம்முடைய எண்ணத்துக்கு உரியவை. சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அன்பு செய்தல் என்பது ஒரு அடிப்படை. ஆனால் இந்த அன்பு செய்வதற்கு உரிய பழக்கம் அல்லது களம் அல்லது பயிற்சி இது எது என்பதுதான் தொடக்க கால சிந்தனை. இப்போ நீங்கள் இதே இதை சொற்பொழிவு கேட்குற இதே சமயத்தில் வாய்ப்பு ஏற்பட்டால் உலக நாகரிகங்களினுடைய வரலாற்றில்
நாம் சிந்தித்திருக்கிற அல்லது நமக்கு கிடைத்திருக்கிற பதிவுகளில் இருக்கிற அந்த உயர்ந்த எண்ணம் என்று சொல்வதை விட ஒரு ஒரு மேலெழுந்த சிந்தனை. இது மற்ற உலக இலக்கியங்களில் எப்படி பதிவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்தாலும் அல்லது நான் பார்த்தாலும் யார் பார்த்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்றை அணுகினால், ஆல்பர்ட் ஸ்வைட்சர் இவர் எழுதுகிற ஒரு நூல், முக்கியமான நூல் திருக்குறளை படித்துவிட்டு அவர் எழுதுகிற தமிழ் தோழவில், அதுக்கப்புறம் இந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அவர் தான் ரொம்ப பெரிய அளவில் திருக்குறளை வியந்து பேசுகிறார். இந்த திருக்குறளை வியந்து பேசுவதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த பண்பு என்பதை பற்றிய தெளிவான சிந்தனை. பண்பு, இந்த பண்புனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் செய்கிற செயல்களுக்கு அடிப்படையாக ஒரு பொருளை திட்டவட்டமாக அறிவிப்பது அப்படி சொல்லலாம். இப்போ உலக நாகரிகங்கள் அல்லது உலக நூல்கள் இதிலெல்லாம் தொடக்க, இந்த திருக்குறளுக்கு இணையான ஒரு காலத்தில் இருக்கிற நூல்களில் வந்து இந்த புகழ் அப்படின்னு ஒரு சொல்லை யாரும் ஆராய்ச்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. புகழ் அப்படிங்கிற சொல்ல, புகழ் அப்படிங்கிற ஒரு சொல் உலகத்தில் எந்த நாகரிகத்திலேயாவது தொடக்க காலத்தில் இந்த திருக்குறளுக்கு இணையான காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதான்னு பாருங்களேன். இப்போ பிளேட்டோ அரிஸ்டாட்டில்லாம் பார்த்துருப்பீங்க, நல் ஒழுக்கம் அப்படிங்கிறத பற்றி வெர்ச்சு அப்படின்னு பேசுவோம். இந்த ஒழுக்கம் இது மாதிரியான சொற்கள் இருக்குல்ல, நடத்தை, பிஹேவியர். இதை ஏன் நான் சொல்கிறேன் தெரியுதா உங்களுக்கு? மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அடிநிலை பண்பை நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு அடையாளம் தான் தத்துவத்தினுடைய அடையாளம். இந்த தத்துவங்கிற சொல்லு உங்களுக்கு திருநாவுக்கரசர் அல்லது வந்து மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் நிறைய அறிமுகப்படுத்துகிறாங்க. தத்துவன் அல்லது தத்துவம் அப்படிங்கிற சொல்ல அதிகமாக கையாண்டது திருநாவுக்கரசரும் மாணிக்க வாசகரும். இப்போ திருஞான சம்பந்தர்லாம் அந்த அளவுக்கு அல்லது சுந்தரர்லாம் பயன்படுத்தாத வார்த்தை. அது ஏன் தத்துவங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அடுத்த சமயம் அல்லது அடுத்த கொள்கை என்பது வந்ததுனால அந்த பெயருக்கு அடையாளம் தத்துவம் அப்படின்னு போடுறான். தத்துவங்கள், தத்துவம் ஆனான் கண்டாய், இதெல்லாம் நான் சொல்றது. இப்போ பிளேட்டோ அரிஸ்டாட்டில் அரசியல், உங்களுக்கு தான் அந்த பிளேட்டோவுக்கும் அரிஸ்டாட்டிலுக்கும் முன்னாடி யாரு? சாணக்கியரா? இங்கே தான் சாணக்கியர், அங்கே சாக்ரட்டிஸ்னுடைய அவர் எழுதின எழுத்து கிடைக்காது. அவர் மாணவர்களோட பேசினதை வச்சு தத்துவம் அவர்ல தான் பிளேட்டோ, அதுல தான் அரிஸ்டாட்டில். இந்த நூல்கள்லாம் நீங்க குடியரசு அல்லது அரசியல் அப்படிங்கிற தலைப்புல தமிழ்ல வந்திருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத ஒரு பிளேட்டோ தாக்கத்தின்படி இதெல்லாம் ரத்னசவாரியும் அடிக்கடி சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் ஜாதி, இந்த சமயம், இந்த தாக்கம்லாம் இல்லாத ஒரு நல்ல புதுமையான ஒரு விஷயத்துக்கு குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணலாம், எப்படி வளர்க்கலாம் கேட்குறப்போ, இது பிளேட்டோ அரிஸ்டாட்டிலேருந்து இதை எடுக்கிறோம். அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, பிளேட்டோ இவங்கெல்லாம் இந்த அரசாங்கத்தை ஆளுவதற்குன்னு வர்ற குழந்தைய யார் மூலமா வளர்க்கலாம், யார் மூலமா பெற்றுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ, அதை பெற்ற உடனே பிரித்து அதை வளர்க்கணும். அப்பா அம்மா தெரியாம வளர்க்கணும். அந்த மாதிரி குழந்தைகள் மூலமா அரசியலை பேசுறாரு ஒரு இடத்த அடிப்படையா இருப்பார். அதுக்கு உரிய பயிற்சிகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அது எந்த சார்பும் இல்லாமல் அது அந்த சமுதாயத்தை பார்க்கணும் அப்படிங்க. அதே மாதிரி இங்க ஜாதி எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே அதை கவர்மெண்ட் தூக்கிட்டு போயிடணும். எவன் குழந்தையா இருந்தாலும் அதை யாரும் விட்டு வைக்க கூடாது. அதுக்கப்புறம் ஒரு புது சமுதாயம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேராசிரியர் ரத்தன சிவாஜியில் அவங்களும் அதை பத்தி பேசுவார் அப்படி. இதை ஏன் நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தத்துவம் பேசின பிளேட்டோ அரிஸ்டாட்டில் இந்த மேலை நாட்டு தத்துவவாதிகள் எவரும் கூட
இந்த புகழ் அப்படிங்கிற ஒரு 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 அடையாளத்தை ஒரு பொருளாக பேசவில்லை. இந்த புகழ் அப்படிங்கிற ஒரு திருக்குறள், பத்து திருக்குறளை எடுத்துக்கிட்டு நான் ஏறக்குறைய ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திரு இந்த பற்ற ஒன்று எழுதியிருக்கிறேன். புகழ் அப்படிங்கிற இருப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி, புகழுக்கு ஒரு இருப்பு இருக்குது, அது என்னுடைய நூல்லையும் நான் போட்டிருப்பேன். அதை ஏன் இன்னைக்கு இங்கே எடுத்து காட்டுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் அப்படின்பார் திருவள்ளுவர். இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் அப்படின்னு ஒன்றுவார். அதே மாதிரி செய்தவனை விட செயற்பட்டார் சால்வு தான் முக்கியம் பார். அப்புறம் தோன்றில் புகழோடு தோன்றுக உங்களுக்கு நல்லா தெரியும், பிறக்கும் போதும் புகழோடு தோன்ற வேண்டும், இறக்கும் போதும் புகழோடு இறக்க வேண்டும். அப்ப அவன் விட்டுட்டு போறது அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கணும், அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதை வரும். அப்ப புகழ்னு ஒண்ணு தனியா இருக்கிற மாதிரி அவர் பேசுறார். எப்படி அன்புன்னு ஒண்ணு பேசுறீங்களோ அதே மாதிரி புகழ் அப்படிங்கிற ஒரு ஒரு கோல் அல்லது ஒரு ஒரு விஷயம் அடையாளம் அதை ஒரு அமைப்பாக பேசிய முதல் வடிவம் எங்க கிடைக்கும், எந்த நூல்கள்லையும் கிடைக்காது, உலகத்துல எந்த நூல்கள்லையும் அப்படி ஒரு வடிவம் கிடைக்காது. முதல்ல பேசுனது திருவள்ளுவர் தான். நீங்க வேணா போய் மறுபடியும் எப்படி வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு பத்து பாட்டு வேற எழுதியிருக்கார், பத்து குறட்பா புகழ்ங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழே. ஏன் இதை சொல்ல வந்த அப்படின்னா, தோன்றில் புகழோடு தோன்றுக அப்படிங்கிற திருக்குறளையே நீங்க ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க. அந்த திருக்குறளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இன்னைக்கு அந்த நினைப்போட வரல, திடீர்னு வந்த உடனே அது இங்க தோணுது, இல்லாட்டா அந்த திருக்குறளை தூக்கிட்டு வந்திருப்பேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோன்றில் புகழ் தோன்றுக அப்படின்னு சொன்னா நான் பிறக்கும் போதே புகழ் உடையனா எப்படி பிறக்கிறது? இது திருக்குறள்ல வந்து கர்மா இடிக்குது, உயிரோட விஷயம் இடிக்குது, அதுக்கப்புறம் எல்லா கான்செப்டும் இடிக்கும். இப்ப திருவள்ளுவர சித்தாந்தின்னு சொல்றதா அல்லது பௌத்தர்னு சொல்றதா அல்லது வந்து சம்மணர்னு சொல்லுவீங்களா? தோன்றில் புகழோடு தோன்றுக. சரி, ஒரு மெட்டீரியலிஸ்டா அதுக்கு என்ன விளக்கம் எழுதலாம்? மெட்டீரியலிஸ்டா அல்லது வந்து ஒரு பொருள் முதல்வாதியா நாம என்ன எழுதலாம் அப்படின்னா, திருவள்ளுவருடைய அந்த இடத்துக்கு கார்ல் மார்க்ஸ் கூட அவருக்கு பின்னாடி தான் வந்தார். அவரு அவருக்கும் தோணாத விஷயம்லாம் திருவள்ளுவருக்கு ஒரே திருக்குறளில் கம்யூனிஸ்ட மொத்தத்தையும் சாப்பிடுவார் திருவள்ளுவர். ஒரு திருக்குறள் அது இருக்குது, நான் பின்னாடி சொல்றேன். இந்த திருக்குறளை முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா ஜம்ப் ஆக வேணாம்ல. இந்த தோன்றில் புகழோடு தோன்றுது அப்படிங்கிறதுக்கு பொருளியெல்லாம் நான் என்ன சொல்ற விளக்கம் அப்படின்னா, இப்ப சரவணன்னா எவ்வளவு சரவணன் இருக்கிறான் இலங்கைக்கு நான் போறப்ப, நீங்க அற்பா மறுப்பா சரவணான்னு கேட்டாங்க. இல்லைங்க, நான் அற்பா மறுப்பா தரணும் இல்லை, ஏன்னா அது ஒரு டேமேஜ் இஷ்யூவாகவே அது வரும், அது பாசரவணை. அதனால தான் நான் நல்லூர் சரவணம் ஏத ஆரம்பிச்சிருக்கேன். அது ஒரு காரணம். அண்மையில் இன்னொருத்தர் வந்தார் விருபாட்.com, அவர் நடத்துறாரு இலங்கைக்கார். ஏங்க நீங்க நல்லூர் சரவணம் வச்சுக்கிறீங்க, நல்லூர்னாலே ஆறுமுகநாதர் தான் நினைப்புக்கு வருது. ஆ வருது இல்ல, நல்லூர்னா உங்களுக்கு திருஞான சம்பந்தர் ஞாபகம் வராது, அப்புறம் நம்ம சுந்தரர் ஞாபகம் வராது, திருநாவுக்கரசு ஞாபகம் வராதா? நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவார். அப்புறம் வந்து திருவெண்ணை நல்லூர் சுந்தரர், திரு மனம் வந்த நல்லூர் திருஞான சம்பந்தர், மூணு பேருக்கு நல்லூர் இருக்குது இல்ல. எல்லாருக்கும் முன்னாடி நல்லூர் நாங்க தான், இடகை நாட்டு நல்லூர் தான் தமிழ் இலக்கிய வரலாற்றுல முதல்ல பெரிய நல்லூர், அதுக்கப்புறம் தான் மத்த நல்லூர். எங்க நல்லூர் தான், நான் இடகை நாட்டு நல்லூர். அப்ப எங்க நல்லூர் தான், நல்லூர்ல பேர் வாங்கினா மொத ஊர் பால் நல்லூர். அது பரந்தேதி பாபா சமாதி இப்ப வச்சிருக்கிறாங்க, அது இங்க ஸ்ரீபெரும்புதூர் பக்கம். இந்த நல்லூர் இடைகழி நாட்டு நல்லூர், இடக்க நாடுங்கிறீங்கல்ல, அந்த இடைகழி நாட்டு நல்லூர் எங்க ஊர் தான். உங்களுக்கு வந்து அதிகமான இப்ப வந்து நீங்க தமிழ் வரலாற்றுல முதல்ல உலகத்துல பெரிய ரோடு போட்டு நம்ம வரலாறு படிக்கிறோம், 5000 வருஷத்து வரலாறு உள்ள அந்த பெரிய மரக்கலம் இருந்ததுதான் மரக்காணம். மரக்காணத்துலதான் கரும்பை இறக்கிருக்கான் யாரு, நம்ம அவ்வையாருக்கு பேசுற அதியமான். அதியமான்னா ஒரு அதியமான் கிடையாது, அதியமான்ங்கிற ஒரு குடி, அந்த குழுவுக்கு நிறைய தலைவர் அந்த பேர்ல வருவாங்க. ஒரு அதியமான பார்த்து பாடுறாங்க, உன் முன்னோர்ல ஒருத்தர் தான் கரும்பை இங்க கொண்டு வந்தார், கரும்பு இவன் தந்த மூத்தோர் அப்படின்னு அவங்க அழகா பேசுறாங்க. கரும்பை கொண்டு வந்து இறக்குனது அதியமான் பரம்பரையில, அது இறங்கின இடம் எங்க ஊர்.
அது ஏன் அப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மதியமான் ஊர் தர்மபுரி அந்த கிருஷ்ணகிரி நேரா பெங்களூர் ரோடு அது, அது வரைக்கும் அந்த வழி எதுனா மரக்காணம் திண்டிவனம் திருவண்ணாமலை அது போகும், அதான் ஒரே வழி, அதுதான் அதியமான் பெருவழி. வரலாற்றுக்குள்ள அதியமான் பெருவழின்னா அதான் பெருவழினா பெரிய பாட்டை. அந்த வழி ஆற்றுப்படையில சில வழியெல்லாம் காட்டுவாங்க, அதுல ஆற்றுப்படையிலேயே பெரும்பான்மை வழி இன்னும் தெளிவாக யாரும் சொல்ல முடியல, ரொம்ப கிராமம் ஐரூடு அப்புறம் மீனவர் வீடு அது இது போவார் அவர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த பெரும்பான் ஆற்றுப்படை படிச்சீங்கன்னா. இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா, பழைய கால வழியில அதியமான் பெருவழி அப்படின்னு ஒரு வரலாற்றுக்கு உள்ள அதியமானதான் நாம நெல்லிக்காய் கொடுத்தவனா பாக்குறோம். இது என்னது, இது இவன் வாழணும்னு நினைக்கல, ஒரு புலவர் வாழணும்னு நினைக்கிறார், இதுதான் புகழ் அப்படின்னு ஒரு அடையாளமா நாம பாக்குறோம். அப்ப புகழ்ங்கிற அடையாளம் எங்க வருது, ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். அப்ப அன்புனுடைய கான்செப்டுக்குள்ள ஒரு விரிவான ஒரு தளத்தை சிந்திக்க முடிஞ்ச ஒரு இனமா நீங்க திருக்குறளுடைய எல்லையில பார்க்கணும். சமணத்துல இந்த ஐடென்டிட்டி இருக்குதா, இன்னைக்கு பேசலாம். பௌத்தத்துல இந்த ஐடென்டிட்டி இருக்கா அப்படின்னா இன்னைக்கு பேசலாம். ஆனால் அந்த காலத்துக்குள்ள எந்த சமூகத்தினுடைய அடிப்படையில் அது இருக்கிறது, இதான் விஷயம். இன்னைக்கு மொத்தத்தையும் மாறி வச்சுக்கிட்டு பேசுறது வேற, மொத்தத்தையும் மாறி வச்சுட்டு பேசணும் அது வேற. ஆனா திருவள்ளுவர் காலத்துக்கு போய் நில்லுங்களேன், திருவள்ளுவர் காலத்துக்கு போய் நின்று இந்தியாவில் எந்த சமூகம் இந்த அளவிற்கு வாழ்ந்திருக்கிறது நினைச்சு பாருங்களேன். இப்ப அம்மையார் கூட பேசுறாங்க, கீழடியை பத்தி பேசினாங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லையா, கீழடி பேசுறாங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி ஆதித்ய நல்லூருங்கிறாங்க, இங்கெல்லாம் நல்லா வாழ்ந்திருக்காங்களோ, அப்ப இவனுங்களை பிச்சைக்கார மாதிரி பின்னாடி வர்றாரு இல்லையா பேசணும். இவ்வளவு பேர் நல்லா அப்படிலாம் வாழ்ந்திருக்கிறான்னு சொல்றீங்க, அப்ப அவனுடைய பழைய வரலாறுல எதையும் சொல்ல வராதா உங்களுக்கு, அவன் எதுவும் வாழ்ந்திருக்க மாட்டானா, அப்ப அவன் நாகரிகமா வாழ்ந்தான் மட்டும் சொல்ல தெரியுது, இதெல்லாம் ஏற்றுக்க வரமாட்டேங்குதுல்ல இன்னும். அதுக்குதான் இந்த இப்படி சொல்றது நான், ஒரு திருக்குறள் அப்படி அல்லது திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு காலத்துல பார்ப்பன தலைமையை பேசாத ஒரு காலம். ஆனால் அவர் சொன்ன சொல்லுக்குள்ளதான் இங்க பார்ப்பன தலைமை வருது. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம், இது திருக்குறள். அப்ப அந்த பேரடையாளம் யாருக்கு வருது, நான் இன்னைக்கு வந்து அது வித்தியாசமான ட்ராக்ல போகுது வண்டி இன்னைக்கு, ஏன் அப்படின்னா இந்த செந்தன்மை பூண்டு ஒழுகலாம் இவர் தான் அந்தனர். அப்ப பின்னாடி எதுவா மாறுது, பார்ப்பான் முக்கோல் கரகம் இதெல்லாம் பேசுறாருல தொல்காப்பியத்துல, இப்ப தொல்காப்பியத்துல வருது அவங்க தான் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா குடிகள்ல உயர்ந்த குடி அப்படின்னு தொல்காப்பியம் பதிவு பண்ணுது. ஆனா அத பண்பு ரீதியாக சொல்றவர் திருவள்ளுவர், அது அரசியல் ரீதியாக தொல்காப்பியத்துல வருது. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், திருக்குறளுக்கு பின்னாடி தூக்கி வந்து இந்த இதை வைக்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு இது இன்னும் வந்து இனிமே அப்படிலாம் நம்ம சிந்திக்கலாம் தொல்காப்பியத்தை. அதுக்கு உடனே நம்ம தமிழறிஞர்கள்லாம் கிளம்பிடும் பின்னாடி பயிற்சி என்ன அப்படின்னு கே சூடு ஏறிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்களுக்கு தொல்காப்பியத்தை முதல்ல வச்சாதான் ஒரு ஒரு இது. ஆனா நான் இப்படி கேட்பேன், எப்ப ஒரு தொல்காப்பியங்கிறது ஒரு கட்டமைப்பு தெளிவா உள்ள ஒரு இலக்கணம், இந்த கட்டமைப்பு தெளிவா உள்ள ஒரு இலக்கணத்தை முன்னாடி வச்சுட்டு அதுக்கும் எளிமையான பாடல்களை பின்னாடி வச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு அதுல என்ன சம்பந்தம் சொல்ல முடியும், சம்பந்தம் சொல்ல முடியாது இல்ல. அப்ப நீங்க நீங்களா வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, யாரோ ஒண்ணு சிட்டப் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால அந்த வரலாற்றை நாம இப்ப வேற மாதிரி பார்ப்போம். இப்ப இந்த திருவள்ளுவர் சொன்ன அந்த அந்தன்மை சொன்னல்ல, எல்லா உயிர்களுக்கும் செந்தன்மை பூணுதல். அப்ப எல்லா உயிர்களையும் சமமாக பார்த்தீங்க, எவ்வளவு விளக்கம் வேணாலும் அதுக்கு எழுதலாம் வள்ளலார் வச்சு எந்த பாட்டுக்கு, அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம். இந்த ஒரு பாட்டை உலக சமுதாயத்தில் அந்த பாட்டை சொல்ற அளவுக்கு ஒரு பண்பாடு இருந்தால் வழியே அதை சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும், ஒரு எனக்குள்ள நான் ஏற்றுக்கிற பண்பாடு. இப்ப நீங்க வந்து கேக்குறீங்கன்னா ரோட்ல நம்ம சாய்பாபா கோயில் போறவங்களாம இருந்து சொல்லிங்க முடியும், அவங்களுக்கு அந்த பண்பாடு கிடையாது. உங்களுக்குள்ள இந்த பண்பாடு வரும்போது நான் சொல்றதேன். இப்ப சொல்றேன்னா இப்ப திருவள்ளுவர் ஒருத்தர் பதிவு பண்றாருன்னா காட்டுல உட்கார்ந்து எழுதல, அவர் இந்த மக்களுக்கான ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு பதிவு இருக்கிற அல்லது அதுக்கான பயிற்சி இருக்கிற ஒரு சமூகத்துலதான் அதை எழுத்தாக்குறாரு.
இப்ப நான் வந்து திருவள்ளுவர் இருப்பாரு, திருஞான சம்பந்தர் இருப்பாரு, சுந்தரர் இருப்பாரு, பம்மசாமி இருப்பார், வள்ளலார் இருப்பார். வள்ளலாரை படிக்கும் போதே இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு நான் படிக்கணும். இப்ப திருஞான சம்பந்தர் காலத்துல எனக்கு வள்ளலார் தெரிய மாட்டார் இல்ல, அன்னைக்கு இருக்கிறவனுக்கு. இன்னைக்கு வள்ளலார் வந்துட்ட பிறகு நான் இதையும் சேர்த்து வச்சுதானே பாக்கணும். இதை சேர்த்து வச்சு இதுக்குள்ள என்ன பொதுமை இருக்கிறது, இதுக்குள்ள என்ன உண்மை இருக்கிறதுன்னு தான் நான் பாக்கணும். அப்ப இதை நான் வந்து பாக்குற முறையே எல்லாரும் வந்துட்ட பிறகு எப்படி பாக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்ப எல்லாரும் வந்துட்ட பிறகு பாக்குறதுன்னா அப்ப என்னுடைய இவரையும் நான் பார்ப்பேன், இவரையும் பார்ப்பேன், இதுக்குள்ள நான் எப்படி சொல்லலாம்னு நான் முடிவெடுப்பேன். இப்ப ஒருவேளை நீங்க வள்ளலார் கூட்டமா இருந்தா நான் வேற மாதிரி பேசுவேன், திருஞான சம்பந்தர் கூட்டமா இருந்தா வேற மாதிரி பேசுவேன். இப்ப இங்க எல்லாரையும் ஒத்துக்கிட்டு இருக்கிற கூட்டமா இருந்தா நான் எப்படி பேசுவேன், ஒரு பொது சிந்தனையை அதுல சொல்லணும். அதான் அதுல இருக்க விஷயம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளா தானே திருவள்ளுவரை பார்க்கணும், அப்படிதானே அதை பார்க்கணும். ஏன்னா பௌத்தன் தெளிவா வந்துட்டான், சமணன் தெளிவா வந்துட்டான், அதுக்கப்புறம் இந்து வேத உபநிடங்கள், ஏன்னா வேத உபநிடங்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ் இலக்கியங்களுடைய எந்த வரலாற்றுக்குள்ளையும் ஆரிய தாக்கம் இல்லாம உங்களால பார்க்க முடியாது. ஆரிய தாக்கம்னா அவங்க வந்து உங்களை தாக்கினாங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த விஷயம் இல்லாம நீங்க இல்ல, நீங்க இல்லாம அவங்க இல்ல. இதான போன வாரம் சொன்ன வேதத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு 400 தமிழ் சொற்கள் இல்லை என்றால் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது குறைஞ்சபட்சம். இதை வந்து கல்கத்தாக்காரன் வந்து மொழியியல் பேராசிரியர் எழுதியிருக்கிறார். அந்த என்ன சொற்கள் அப்படிங்கிறத பட்டியலிட்டு கொடுத்துருக்கிறார், லிங்குவிஸ்டிக்ல தான் அது தெரியும். அந்த மாதிரி அவங்க எழுதுறாங்க. இப்ப என்ன இதுக்கான செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா காலத்திலேயும் இப்ப நீங்க வச்சுங்களேன், இந்த மாடு ஆடு இதை பிடிச்சி நீங்க யாரு மாடு ஆடை பிடிச்சி சண்டை போடணும், இதானே தொல்காப்பியம் பார்ப்பீங்க. வெற்றி அப்புறம் என்ன கரந்தை, வெற்றி நிறைகவர்தல், மீட்டல் கரந்தை, அது வளைத்தல் உழிஞ்சி அதிரப்பொறுதல் அப்படின்லாம் பாட்டு ஒண்ணு இருக்கும்ல, வெற்றி உழிஞ்சி கரந்தை, இந்த 7 புறத்தினை இருக்குல்ல, இது எல்லாம் மாடு பிடிக்கிறது, அதுக்குள்ள சண்டை போடுறது. புறத்தினை எல்லையும் இதா இருக்கும், தொல்காப்பியத்திலையும் இதா இருக்கும், புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் இதா இருக்கும். ஆனால் சங்க இலக்கியங்களுக்குள்ள மாடு போய் எடுத்துட்டு வந்து சண்டை போட்டதான வரலாறு இருக்காது, நிறைய அப்படி கிடையாது. இல்லை தங்க பாட்டுக்குள்ள மாடு பிடிச்சி சண்டை போட்டதா வராது, அது ரொம்ப ரேரா இருக்கு. அது கூட வந்து இன்னும் கேட்டால் அது சுத்தமா வந்து உங்களுக்கு தெரியாது. சங்க இலக்கியங்களில் புறப்பொருள் புறநானூறு பாக்குறீங்க இல்ல, அதுக்குள்ள மாடு பிடி சண்டை இருக்கா, இருக்கான்னா இருக்காது இல்ல. ஆனா தொல்காப்பியத்துல மாடு பிடி சண்டை இருக்குது. ஆனா தொல்காப்பியத்துல ஏன் இருக்குது, ஏன் புறநானூர்ல ஏன் இல்ல, இப்ப கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க, சிக்கல் வருது இல்ல. அப்ப அதனால தொல்காப்பிய பழத்தின் உடனே போயிடக்கூடாது. கல்வெட்டு ஆதாரப்படி பாத்தீங்கன்னா மாட்டம் மீட்டம் வரலாறு தான் அதிகமா இருக்கும், புறநானூர் இருக்கியாது இருக்காது. நடுகள் வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாடு மீட்ட வரலாறு தான் அதிகமா இருக்கும், நடுதல் வரலாறுல. இதுதான் பழமையான கல்வெட்டு நமக்கு ஆதாரம், தமிழ் வரலாற்றுக்குள்ள தொல்லியல் ஆதாரம். இப்ப நீங்க எப்படி இதை முடிவு கட்டுவீங்க, ஆனா கண்டிப்பா இந்த தொல்லியல் சொல்ற இந்த நடுகள் காலத்தை விட முந்தியதுதான் புறநானூர். அப்ப நடுகள்ல எப்படி பிரசன்ட் பண்ணலாம், இப்போ ஏன் அதை தொல்காப்பியம் பதிவு பண்ணுது, இந்த இந்த வரலாறுக்குள்ள வந்தீங்கன்னா தான் இந்த பதிவு பண்ற ஆசிரியர் எந்த வரலாற்றை பதிவு பண்ண விரும்புகிறார், அந்த மனநிலையோட விரும்புகிறார், அல்லது அந்த இடத்துக்குள்ள வந்து இந்த 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 எந்த மாதிரியான சமூகத்தை பற்றி நான் வந்து இந்த இந்த எதிர்கால சமூகத்துக்கு சொல்ல வரேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கணும். இதுக்குள்ளே எனக்கும் இன்னும் கொஞ்சம் இதை தெளிவாக நான் இப்போ அறிவிக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து அதுக்கு அந்த வேலைக்கு வரல. இப்போ அதில் என்ன ஒரே ஒரு உண்மைன்னு கேட்டிங்கன்னா, புறநானூற்றில் சோழன் வரலாறு, சேரர் வரலாறு, பாண்டியன் வரலாறு, இன்னும் தலையாலங்கானத்து திருவென்ற பாண்டியன் படி இந்த மேடம் சொன்னது, அப்புறம் பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த வரலாறுலாம் பாட்டு பாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள இந்த சாதாரணமாக அந்த கால்நடைகளை கொண்டு வந்து சண்டை போட்ட தொடக்கம் அந்த மாதிரி இல்லை, நேராக சண்டை போடுறது. இதுக்குள்ள இனக்குழு மக்களாக இருக்கிற பாரி இவங்களெல்லாம் அழிச்ச வரலாறு, அதுவும் நான் உனக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி ஏமாத்தின வரலாறுலாம் அது இருக்குது. இந்த 7 வள்ளல்கள் படிப்பீங்கல்ல, அதுல கடை 7 வள்ளல்கள்லாம் படிக்கிறீங்கல்ல,
அதுல பாரி அழிக்கிறதுக்கு மற்ற வல்லதெல்லாம் துணை போயிருக்கிறான். அப்ப இது வந்து இனக்குழு சமுதாயத்தை ஒழிச்சுதான் ஒரு பெரிய அரசாங்கம் வரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதுல வரலாறு இருக்குது. அப்ப இதுக்குள்ள மாடு பிடிச்சி வந்த மாதிரியான முறை இருக்குல்ல, நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரியான போர் தொல்காப்பியத்துல சொல்ற அதே முறை கிடையாது. அப்ப இதை ஏன் அவர் பதிவு பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்தினுடைய எப்படி அன்னை இவங்க சொன்னாங்கல்ல யாரு பத்மாவதி மேடம், பழைய பாண்டியன் சேரன் சோழன் இவங்க கிமு அஞ்சு, இவங்களை கிபி ஏழுல இருக்கிற ஆசிரியர் பதிவு பண்ணும் போது என்ன பண்றாரு, அதிலிருந்து இது வரைக்கும் பதிவு பண்றாரு. அப்ப தொல்காப்பியர் அப்படிங்கிற ஒரு ஆளு தமிழ் சமூகத்தினுடைய மிக பழமை தொடங்கி தற்காலம் வரையிலான ஒரு பதிவுகளை கொண்டு வர்றதுக்கு அந்த மிகப்பெரிய பழமையை கொண்டு வந்து இணைக்கிறார். அது சாதாரண மக்கள் வழக்கமாகவும் இருக்கிறது. எங்க இந்த நடுகள் விஷயமா பாத்தீங்கன்னா, அது பெரிய அரசனுக்காக இல்லை, இந்த ஊர்ல மாடை திருடி போனவன் அந்த ஊர்ல மாடை ஓட்டி போனவன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்ப வரலாறு எழுதும் போது இப்ப கூட நீங்க பார்க்கலாம், இப்ப குறிவுகாரங்க இருக்கிறாங்களா இல்லையா, குறிவுகாரங்க இருக்கிறாங்கல்ல, குறிவுகாரனா குறவன் குறத்தி இருக்காங்கல்ல, நாமெல்லாம் குறவன் குறத்தியாதான் ஒரு காலத்துல இருந்தோம். நீங்க நான் இல்ல நம்ம மூதாத ஏத்துப்பீங்களா நீங்க, இத ஏத்துதான் ஆகணும். இந்த குறவன் குறத்தி ஒரு பூ வந்து வச்சிருப்பாங்கல்ல, அது ஒரு பை, அந்த பை யார் வச்சுக்கிறா இப்ப, இப்ப ஒரு சமூகம் வச்சிருக்காங்க வெள்ளியில வச்சுக்குவாங்க, ஆனா வெள்ளியில இருக்கும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய சீர்த்தனத்திலேயே அது வரும். நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. இதுக்கப்புறம் நாம எல்லாருமே இதுதான், எப்ப பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க அவங்க தான் தலைவர்கள். இந்த குழந்தை பெற்றுக்கிற பொண்ணு அல்லது பெண் ஆண் துணை இல்லாமல் பெற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப ஆண் என்ன பண்றான், நானும் இதுக்கு காரணம், அதுல வந்து அந்த டாமினேட் பண்றதுக்கு தொடங்குறான். அவங்க தான் குறவர் அடையாளம். குறவன் குறைச்சி அடையாளம் என்ன அப்படின்னா, பிரசவம் பார்க்கும்போது குறத்த குறவன் தான் காலப்பூச்சி இருக்க போறதும் பார்ப்பான். இது நான் எழுதல, மானுடவியல் அறிஞர்கள் எழுதுறது, பக்தவத்தில பாரதியில மானுட ஆந்திரபாலஜியில பெரியார் பாண்டிச்சேரி ரிட்டையர்டான ப்ரொஃபசர் அவர் இது ரொம்ப அழகா இன்னொரு வரலாறு நமக்கு பதிவு பண்றாரு. அது வந்து பாணர்கள் வரலாறு. இத நாம இன்னும் விரிவா பேசுறதுக்கெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இந்த சமூகத்துல பழைய வரலாறு அப்படின்னு இன்னைக்கும் குறவன் குறத்தி இருக்கிறான்ல, நீங்க அவங்களை ஒழிச்சில இல்ல, அது நடந்துட்டு தான் இருக்கும். அந்த பழைய எச்சம் தொடர்கதையா எங்கேயாவது இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா அது நம்ம வரலாறு தான். நாம என்னமோ அவங்கள புதுசா நாகரிகம் இல்லாத நாகரிகம் இல்லாம இருந்த நம்மளுடைய வரலாற்றை காட்டி கொண்டிருக்கிறவர்கள் அர்த்தம். நாம இந்த வரலாறு தாண்டிதான் நாம குடும்பத்துக்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரிதான் தொல்காப்பியம் இந்த மாடுபிடி விஷயங்கள் மூலமா புறத்தினையில தொடங்குது. அங்க ஆரம்பிச்சத இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ்டா சண்டை ஒண்ணு இல்ல. அன்னைக்கு இவங்க சிலப்பதிகாரம் படிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்ன வந்து உள்ள அரண்மனையில எவ்வளவு பெரிய வசதி இருக்குது, அதுக்குள்ள அது இதெல்லாம் வசதி எல்லாம் பேசுறாங்க இல்ல. இதை விட நீங்க நெடுநல் வாடை படிச்சீங்கன்னா மிரண்டுடுவீங்க. ஒரு அரண்மனை வாயில்ல அந்த வெளியில சண்டை போறது எத்தனை கருவியை பயன்படுத்தினாங்கன்னு ஒரு பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா அது உலக நினைச்சு கூட பார்க்க முடியாத பட்டியல் இருக்கும். ஒரு அரண்மனைக்கு சுத்தி பாதுகாப்பு எப்படி நடந்தது, எந்த மாதிரி போர்க்கருவிகள் வச்சிருந்தாங்க, எந்த மாதிரி அந்த மதில அமைச்சிருந்தாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடையில இன்னும் அந்த கட்டில் அரண்மனை அந்த யாரு மன்னனுடைய மனைவி அரசி பட்டியிருந்த நெடுநல் வாடைனாலே மன்னன் போருக்கு போனது ஒண்ணு, வீட்டுல மனைவி இருக்கிறது ஒண்ணு, ராணி அந்த ராணி படுத்திருந்த அந்த அந்த புறத்தை காட்டும் போதெல்லாம் அந்த மாதிரி நம்ம பேர் என்ன உலக பேரு என்ன நம்ம இப்ப இருக்கிற இவரு என்னது அம்பானி வந்து அவர் கொண்டாட்டிக்கு கப்பலையே வாங்கி கொடுப்பாரு ஒரு கொண்டாட்டிக்கு, இன்னொருத்தர் வந்து அவர் கொண்டாட்டிக்கு ஒரு பயிரை வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்படி பெரிய பெரிய பணக்காரங்க வரலாறுலாம் பாத்தீங்கன்னாக்கா தெரியும். இப்பவும் அந்த விடவும் தெரியும், நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு அந்த மாளிகை தெரியும் உங்களுக்கு. எதுக்குள்ள இந்த நெடுநல் வாடைக்குள்ள அந்த கட்டிட அமைப்பு எல்லாம் பால்கனியிலிருந்து அது எல்லாத்தையும் அவன் காட்டியிருப்பான். இந்த நெடுநல் வாடைங்கிற ஒரு இலக்கியத்தை படிச்சீங்கன்னா, இது சங்க இலக்கியம், யார் எழுந்தது நெடுநல் வாடை, நக்கீரர், நக்கீரர் எழுதின நெடுநல் வாடை படிச்சீங்கன்னா நீங்க பாண்டியாருக்கு பாடாத்துற மாதிரி படிச்சீங்க தெரியாது. அது நல்ல வேலை நான் விவேகானந்தர் இருக்காது எங்க அந்த பாடம் நான் நடத்த வேண்டியது வந்து அப்பதான் தெரிஞ்சுது. அவன் கொண்டு வரான் முதல்ல மலைக்கு போயிடுவான், மலையில இருந்து கோவலர் வாழ்க்கையில இருந்து அப்படியே கீழே வருவான்.
தண்ணி ஒழுகும். தண்ணியில இருந்து ஆறு, ஆத்தை கடந்து பாக்குத்தோப்பு, பாக்குத்தோப்பு கடந்து சோலை, சோலையை கடந்து ஊரு, தெரு, அரண்மனை, அழகா. அந்த அவன் கொடுக்குற டைமென்ஷனே வித்தியாசமா இருக்கும். அப்படி ஒரு உரை எழுதும் நினைச்சிட்டு இருக்கிறேன் நான். ஆனா அது அதே நோக்கத்துல நீங்க எழுதியிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ஆள் மேல இருந்து மலையில இருந்து கீழே போய் 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 அரண்மனைக்குள்ள போற மாதிரி, அதே சமயத்துல அவன் என்ன பண்ணா முப்பரிமாணம் வச்சிருப்பான். மழைக்காலம் வரும், மழை குளிர்காலம், மழைக்காலம் குளிர்காலத்தை நினைக்க வைப்பான், மழைக்காலம் வரும். அதே மாதிரி பேசும்போது சாயங்காலம் இருக்கும், ஆனா காலையை பத்தி பேசுவான். அப்ப காலம் மூணு காலத்தையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டா நெடுநல்வாடையை அமைச்சிருப்பான். அதே நோக்கத்துல யாரும் நடத்தல இது வரைக்கும். என்னன்னா அவன் சொல்ற பாட்டு இப்ப தண்ணியை காட்டுவான். தண்ணியை காட்டும் போதே சேருவான், நல்ல ஆறு கோடியா இருந்தா அந்த தேர் படிஞ்சு இப்ப தண்ணியே ஓட ஓடுது பாரு அப்படிமா. அப்ப மூணு காலம் வரும். எந்த நிகழ்ச்சி காட்டும், மாசு மரத்தை காட்டும் போது காயை சொல்லுவான், ஆனா அது எப்படி தண்ணியை எடுத்து பசுங்காய இருந்து சிவப்பாயி காயா இருக்குன்னு பாருப்பா. ஒவ்வொன்றையும் அந்த பரிணாமத்தோட காட்டுற ஒரு மிகப்பெரிய இலக்கியம் அந்த நெடுங்கல் வாடகை. அதுக்குள்ள அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த அரண்மனையை காட்டுற அந்த வெல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் தொல்காப்பியமே கண்ணு தெரியாது. தொல்காப்பியம் அதை சொல்ல வர நான் இப்போ தொல்காப்பியத்தில் இது பதிவா இருக்காது. அப்ப தொல்காப்பியத்துக்கு பிறகுதான் இந்த இலக்கியங்கள் சொல்லலாமா, இல்ல தொல்காப்பியத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாமான்னு தமிழறிஞர்களுக்கு பிரச்சனை வந்துருது. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் இது ஒரே வரியில சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறத்தினையல் என்பது காலந்தோறும் வளரக்கூடியது. அதனால இப்படிதான் சண்டை போடணும், இப்படித்தான் சண்டை போட்டான்னு சொல்ல போடணும்னு எழுதக்கூடாது. தொடக்க காலத்துல எப்படி இருந்துன்னு எழுதிடலாம், அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்படி இருக்குன்னு எழுதக்கூடாது. ஆனால் அகத்தினையை சொல்லும் போது மனம் எப்படிப்பட்டது, எப்படி இவர்கள் வாழ வேண்டும், எப்படி இவர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருளதிகாரமே தொல்காப்பியத்தில். பொருளத்தினையல் ஒன்னே ஒண்ணுதான் பாடணும். ஏன்னா அதை எல்லாத்தையும் விவரிச்சு சமூகம் எப்படிப்பட்டதுன்னு அந்த அந்த சமூக விவகாரத்தை போட்டியில் அந்த நடவடிக்கை எல்லாத்தையும் எழுதக்கூடாது. ஏன்னா அது மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப கம்யூனிஸ்ட் சிந்தனையோட தான் அதை எழுதுறான் தொல்காப்பிய. அவன் வந்து புறத்தினையில ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. இப்ப என்ன சண்டை போடுறதும் நாடு பிடிக்கிறதும் ஒரு நிலவரத்தில் நிக்காது. அப்ப அதை தெளிவா தொடக்க கால சிந்தனையாக மாடு ஓட்டுறத சொல்லிடுறான். ஆனா அகத்தினையியல் அதுலயே கலவியல், கற்பியல், பொருளியல், அதுல வந்து மெய்ப்பாட்டியல் மொத்தமும் பொருளதிகாரம் எதுக்க, ஆண் பெண் உறவுல குடும்பத்துல இவன் எவ்வளவு தெளிவா இருக்கணும் அப்படிங்கறதுதான். அதுலதான் அவன் சிறந்தது பயிற்சல் இறந்ததன் பயன், இந்த காமம் சான்ற கடைக்கோட்காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி குற்றமோடு பிறவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்சல் இறந்ததன் பயனே. இதுதான் தொல்காப்பியத்துல கற்பியல்ல வர கடைசி பகுதி நுட்பம். அவன் கற்போட வாழணும், அவன் குடும்பத்தை வழியே வாழணும், கடைசி வரைக்கும் குடும்பத்தை விட்டு ஓடக்கூடாது. துறவு கொள்கை இல்ல தொல்காப்பியத்துக்கு. பௌத்தனா இருந்தாலோ சமணனா இருந்தாலோ அவன் எங்கேயாவது துறவை பதி அதை வலியுறுத்தி இருப்பான். ஆனா அவன் வலியுறுத்தியது எல்லாம் இந்த பாட்டு தான். தொல்காப்பியத்துலயும் ஒரு ஐடியாலஜி இருக்கு, அதுதான் இது. காமம் சான்ற கடைக்கோட்காலங்கிற அந்த பாட்டு கற்பியல்ல வர்ற நூற்பு 51வது நூற்பா அது கற்பியல்ல. அப்ப எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, தொல்காப்பியம் என்கிற இலக்கண நூலில் ஒரு நோக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டு வகையில. ஒண்ணு, மொழியை பயன்படுத்துகிறவன் தப்பு இல்லாம பேசணும். தப்பு இல்லாம பேசுறதுன்னா வார்த்தையை காப்பாத்துறதும் அதுக்குள்ள வந்துடும். அது வாழ்க்கையை காப்பாற்றி வாழ்க்கையில வந்து ஒரு சிறந்த விஷயத்துக்காக வாழ்ந்தாங்கன்னு காட்டணும். இதுதான் புகழ். அதுதான் தொல்காப்பியத்துல நான் போன வாரம் ஒரு ஐடியாலஜி சொன்னேன். என்ன ஐடியாலஜி, சிறந்ததுங்கிறதுக்கே சொல். இப்ப உள்ளது சிறத்தல்னு ஒண்ணு பேசுவாங்க இல்ல, இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எவல்யூஷன் அப்படின்னா உள்ளது சிறத்தல் எழுதுவாங்க. அப்போ டைமென்ஷன் எவல்யூஷன் மாதிரியே பரிணாமம், பரிமாணத்துக்கு என்ன சொல்லு, பரிணாமத்துக்கு எவல்யூஷன், பரிமாணத்துக்கு டைமென்ஷன். டைமென்ஷன் தானா, வேற கிடையாதா? ரிஃப்ளெக்ஷனும் கிடையாது, டைமென்ஷன் தான். எவல்யூஷன் பரிணாமம், எவல்யூஷன் பரிணாமம், பரிமாணம் வந்து டைமென்ஷன். இப்ப வந்து சூரிய ஒளி விரிவடைகிறது பரிமாணம், நெல்லு முளைச்சி கதிர் வர்றது வளர்றது எல்லாம் பரிணாமம். இப்ப மனுஷன் குழந்தையா இருந்து வளர்றது பரிணாமம். இதுவே மிருகமாக இருந்து வளர்ந்தது நீண்ட கால பரிணாமம். அதான் நம்ம சொல்றது, இந்த பரிணாமம் பரிமாணம் ரெண்டு ஒண்ணுதான். பரிணாமத்துக்கு காலம் துணை செய்யணும், பரிமாணத்துக்கு காலம் தேவை. அது உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வரணும். நெல்லு விதைக்குள்ள இருக்கிற நெல்லை வெளியே கொண்டு வர்றதுக்கு காலம் தேவைப்படும்.
ஆனால் சூரிய ஒளியில் இருக்கிற அந்த கதிர்களை பிரிப்பதற்கு காலம் தேவையில்லை, உடனே பிரிச்சு காட்டலாம். இது சாதாரணமும் இல்லை. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வள்ளலார் சொல்ற காலம் எவ்வளோ? நாம 12 மாதம் சொல்றோம்ல, 10 மாதம் பிளஸ் 2 12 மாதம். ஆனால் வள்ளலார் ஒரு 2.5 கடிகையில் பெற்றுக்கலாங்கிறார். குறைநடையில் இந்த மருந்து இதை சாப்பிட்டா 2.5 நாளையில் குழந்தை வந்துடும். இதுதான் பரிமாணம், உங்களால முடியாது. இப்போ முப்பட்டகம் வச்சா தானே பிரிக்க முடியும். யாராவது சூரிய ஒளியிலேருந்து 7 பிரிச்சுங்க பார்ப்போம், முடியுமா முடியாதா? சூரிய ஒளியில 7 நேரம் இருக்குது, ஆனால் உங்களால் முடியுமா? முப்பட்டகம் வைக்கலன்னா தெரியாது. முப்பட்டகம்னா அது என்ன கிளாஸு? ஒளியை ஊடுருவுற சமயத்துலதான் அந்த வானதில் தெரியும். அப்போ அதுக்கான நிகழ்ச்சி வரும்போது அது நடக்கிற மாதிரி தான், ஒரே நேரத்துல அதை பண்றவன் இருந்தா பண்ணலாம். இதுதான் வள்ளலார். அதுதான் அவர் உரைநடையில் எழுதிருக்காரு, குழந்தைய வந்து 2.5 கடிகையில பெற்றுக் கொடுக்க முடியாது, வளர்த்து எடுத்துட முடியும். கரு இருந்து 2.5 நாளைக்குல குழந்தை ஆக்கலாம் பார். இன்னும் நிறைய வைத்தியம் இருக்குது, அதுல அது ஒண்ணு ஆகுது. உரைநடையில படிச்சிருப்பீங்களே, இலை நீங்க பார்த்து இந்த இன்னும் கூட இருக்குது அதுக்குள்ள. அந்த உரைநடை மருத்துவ முறையில சொல்றாருல, அந்த சின்ன சின்ன பட்டியல் அதுக்குள்ள அது இருக்கும். ஆமா, அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் வந்து வீரப்பன் காடு இதுல சக்தி மலை, அங்க ஒரு அங்க இருக்கிற பழக்குடி மக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க மேல கூட்டிட்டு போவாங்க. பால் மலைன்னு ஒண்ணு இருக்கும், பால் மலை. அந்த மலைக்கு போனீங்கன்னா காலையில போயிடணும், 6 மணிக்கு நெல் போட்டீங்கன்னா சாயங்காலம் விளைஞ்சிரும். அதை அடுத்து அங்கேயே வச்சுட்டு சாப்பிட்டு வந்துடணும், வெளியேற்று வந்தா அது பதறாயிடும். இப்ப இருக்குது சித்தர் மலை ஒண்ணு. நான் போல போனவங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி போனவங்க, நான் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணல. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து காலையில கர்மெல்லாம் பண்ணிதான் கூட்டிட்டு போவாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு முன்னெல்லாம் போனாங்கல்ல, அதாவது சாவு கர்ம அதெல்லாம் செஞ்சு என்ன திரும்பி வரமாட்டான்ட்டு, அந்த மாதிரி இன்னமும் அந்த சடங்கு பண்ணி தான் அவங்க கூட்டிட்டு போவாங்க அந்த பழங்குடி மக்கள். அந்த மலையில 2-3 அதிசயம் இருக்கு. ஒன்று, ஒரு கிரேடியேஷன்ல தண்ணி பாலா ஓடும், அந்த கிரேடியேஷன் தாண்ட உடனே அது தண்ணி ஆயிடும். அது ஏதோ சித்தரங்கர்லயோ லிங்கம் வச்சு அதை சுத்தி வண்டுகள் எல்லாம் வைக்குமா அந்த மலையில, அந்த இடத்துல நெல் அப்படி சொல்றது. 6 மணிக்கு போட்டா சாயங்காலம் 6 மணிக்கு கது. இது வந்து இந்த சக்தி காட்டுல ஒரு காடு, இது சக்தி மலை வீரப்பங்காட்டுல அந்த அந்த மலையில ஒரு மலை, பால் மலை. பேர் பால் மலைன்னா அந்த தண்ணி பாலா ஓடுற இடம். இது வந்து நீங்க நம்புறீங்களா இல்லையா அதை பத்தி எனக்கு கிடையாது. போய் ஒன்னா நீங்க நிருபர்கள் எல்லாம் பார்த்து கேட்டு யாராவது கேட்டு மேலே போனீங்கன்னா இப்ப அனுபவிச்சு வரலாம். ஆனா போயிட்டு சாயங்காலம் இறங்கணும், இல்லைன்னா நீங்க அடுத்த நாள் உயிரோடு வருவீங்களான்னு தெரியாது. ஏன்னா வந்து அந்த அட்டைப்பூச்சி அங்கதான் சொல்லுவாங்க உள்ள போயிடும் ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அட்டைப்பூச்சி எல்லாம் அங்கே அதிகம், எல்லாத்துக்கும் அங்கே வைத்தியத்துக்கு தான் போவாங்க, பாம்புல இருந்து எல்லாத்தையும். அந்த மாதிரி மலைக்கும் மலைகள் அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கு. அங்க போய் ஒரு சித்தர் இருக்கிறார், அந்த சித்தர் லிங்கமா இருந்து அதுக்குள்ள எல்லாம் பண்றாரு அப்படின்னு ஒரு ஐதீகம்ல உண்மை. நாம பார்க்கலங்கிறதுனால அது ஐதீகம் சொல்ல முடியாது, அது உண்மைதான். இது எதுக்கு இதை சொல்ல வந்த அப்படின்னா, இப்ப நீங்க இருக்குல்ல கடுகு இருக்குதுல்ல, இந்த கடுகுல உலகத்தை பார்க்க முடியுமா முடியாதா? கடுகுல உலகத்தை பார்க்கலாம், அண்டப்பிண்ட இணைப்புல இதுல இருக்கிற ஒண்ணு அதுல தான் இருக்குது. என்ன ஒண்ணு நமக்கு இதையும் அதையும் ஒன்னா பார்க்க தெரியாது, இருக்கிற எல்லா அணுக்கள் இதையும் இதை பார்த்துட்டீங்கன்னா அதை பார்க்க முடியும். இதுக்குதான் ஒரு பானத்துவத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்றதுலாம் இதுல தான். இந்த விஷயமா தான் சிறந்தது அப்படிங்கிறத தொல்காப்பியம் பேசு. அதுக்குதான் அது என்ன பண்ணுதுன்னா, உலகத்திலேயே இந்த இந்த இலக்கணத்தை ஒரு அதிசயமா பாருங்களேன். ஏதோ மொழிக்கு வந்த இலக்கணம் மட்டும் இல்லை அது, இந்த பொருளதிகாரத்துல வர்ற ஓமவியல். ஓமைங்கிறதே கம்பாரிசன் கிடையாது தொல்காப்பியத்துல, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு உயர்ந்தது இருக்குது. அதை பாரு, உயர்ந்ததன் மேற்றே உள்ளுங்காலை. நினைக்கிறப்போ உனக்கு உயர்ந்தது தெரியணும். இப்ப வெண்டைக்காயில உயர்ந்தது சாஃப்ட்னஸ் சொன்னா விரலுக்கு சொல்றல்ல, அதெல்லாம் பின்னாடி வந்தது. ஆனா பொருளை அதன் உள்ளார்ந்த தன்மையில் பார்க்கணும் அப்படின்னு தொல்காப்பியத்துக்குள்ள அந்த விதியை அவர் எழுதியிருந்தார். ஏதோ நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன், இவர் சிறப்பா சொல்றான்னு நினைக்காதீங்க. அவர் எழுதின தொல்காப்பியத்துக்குள்ள அவர் இன்னும் நிறைய சொற்கள் சொல்லியிருக்கிறார். என்னென்ன சொற்கள்னா, அந்த சொற்கள் எல்லாம் நீங்க அதாவது நாமெல்லாம் அந்த அதுக்குள்ள பொருள், அந்த பொருளுக்கே நம்ம போக முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் பொருள். அந்த சொற்களை அவர் முன் வைக்கிறார் அதுல. அதுதான் அவர் என்ன முன் வச்சார்னா, திரிவில் சொல்லோடு தழால் வேண்டும். நீ வந்து
ஒரு சொல்லை சொல்லும் போது அந்த பொருள் மாறாமல் அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும். அப்ப இந்த கட்டாயம் சொல்லும் போது அப்ப அதுக்குள்ள கவனம் இருக்குதா இல்லையா? அந்த கவனம் தான் அவர் சொன்ன கவனம். ஆனால் அவர் என்ன எந்த மாதிரியான காலம் அவருக்குள்ள வருது அப்படின்னா, இங்க இருக்கிற அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் ஐவகை மரபின் அரசர் பக்கமும் இருமூன்று மரபின் ஏனோர் பக்கமும் மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றி அறிவின் அறிவன் தேயமும் நாளிரு வழக்கின் தாபத பக்கமும் பாலரி மரபின் பொருணர் கண்ணும் அணை நிலை வகையோடு ஆங்கி எழுவகையின் தொகை நிலை பெற்றது என்பனார் புலவர். இந்த உலகத்துல இதை எதுக்கு சொல்றாரு? இந்த பார்ப்பனர் அரசர் அப்புறம் வந்து யாரு அறிவர் தாபதர் பொருணர் இந்த குரூப் சொல்லிட்டு இந்த மக்கள்னு வரும்போது பொருளதிகாரத்துக்குள்ள யாரெல்லாம் சொல்றாரு? இந்த குறிஞ்சி நில மக்கள் மருந்து நிலை மக்கள்லாம் சொல்றாரா இல்லையா? அப்ப அங்கைக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பாருங்களேன். சொல்வார் கொஞ்சம் கவனத்துக்கு வந்து வேற ஏதோ ஒரு நோக்கத்தோட அதை பட்டியல் பண்றார், அவ்வளவுதான் எளிமையா. இதுக்குள்ளேயும் அவர் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகிச்சுக்கிட்டு அது அப்படியே வாழ்த்தி வரவேற்கல, அதுக்குள்ள பதிவும் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த சமூகத்துக்குள்ள இந்த இந்த மாதிரியான ஒரு கூறு வருது, இந்த கூரை பதிவு பண்ணணும். அதே சமயத்துல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுக்குள்ள இருக்கிற மக்கள் விஷயமா வரும்போது இதை ஏற்கல, அரசாங்கம் உருவான பிறகும் அரசு உருவாக்கத்துக்கு முன்னாடி இருக்கிற பழங்குடி தன்மையும் சொல்ற. அப்ப இப்பதான் நீங்க தொல்காப்பியத்தை ரசிக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு காலத்தை பதிவு பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய கான்செப்டுக்குள்ள வர முடியாது. இப்ப பெரிய கான்செப்ட் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ராமாயணம் முந்தியா மகாபாரதம் முந்தியா? இது எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்குது, ராமாயணம் முந்தியா மகாபாரதம் முந்தியா? எப்படி மகாபாரதம் பையன்லாம் ராமாயணம் தான் சொல்லிட்டு இருக்கான், ராமன் முந்தியா கிருஷ்ணன் முந்தியா? இந்த மாதிரிதான் நிறைய பேர் பசங்க எல்லாம் அதான் சொல்றான். ஏன் அப்படி? ஆனா வரலாற்றுல கிருஷ்ணன் தானே வந்து நமக்கு பாத்திரம், பழமையான பாத்திரம். ஆனா படிக்கிற பசங்க எல்லாருக்கும் ராமாயணம் தான் முதல்ல வந்தது, மகாபாரதம் பின்னாடி வந்ததுன்னு தான் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பின்னாடியே வந்துட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ராமன்கிற ஒரு விஷயம் அந்த கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு விரிவானது, ஆனால் பழசு புதுசு எல்லாத்தையும் இணைக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்குள்ள ஒரு பெரிய பண்பாட்டை கொண்டு வரணும்னு மகாபாரதம் முயற்சி பண்ணு. இணையாகத்தான் தொல்காப்பியமும் பழைய விஷயங்களையும் புதிய ஏற்பாடுகளையும் இணைச்சி இந்த சமூகத்துக்கு ஒரு தொகுப்பு தரும். அப்ப தொகுப்பு தரும்போதுதான் நீங்க என்ன பண்ண வரீங்க, உயிர் கொள்கையும் இருக்கிறது, வினை கொள்கையும் இருக்கிறது, கடவுள் கொள்கையும் இருக்கிறது. ஆனால் ஆணவ கொள்கையும் நீங்க கிடையாது, நல்லா பாத்துக்கணும். ஆணவங்கிறத நீங்க சைவ சித்தாந்தத்துல பாசம்னு சொல்றீங்க, திருமூலர் காலத்துல அவர் தான் இதுக்கு யாரு அத்தாரிட்டி. திருமூலர் தான் பதி பசு பாசம் அப்படிங்கிற சொல்லுல பாசத்துக்குள்ள ஆணவத்தை நினைக்க வச்சவர். நீங்க போய் திருமூலருக்குள்ள ஆணவருக்குதான் பாருங்க, திருமூலர் திருமந்தத்துக்குள்ள இல்ல, திருமூல திருமந்திரத்துக்குள்ள ஆணவங்கிற சொல்லாட்சி இருக்கா? அப்புறம் அவரை சைவ சித்தாந்தம் எழுதிட்டு திருமூலர் சொன்னதுல சைவ சித்தாந்தம் இருக்கும். ஆனா அவரு வந்து இன்னைக்கு நீங்க மெய்கண்டார் எழுதின சைவ சித்தாந்தத்துக்குள்ள அவரை பார்க்கலாம், ஆனா அவர் எழுதானது மெய்கண்டார் சைவ சித்தாந்தம் கிடையாது. இன்னும் திருஞான சம்பந்தரே கிடையாது அதுல, அதுல வர்றது மாணிக்க வாசகர் தான் வருவார். ஏன்னா மாணிக்க வாசகருக்கு முன்னாடி தான் சங்கரர் வர்றார், சங்கரருக்கும் மாணிக்க வாசகருக்குமான எழுச்சி தான் பெரிய எழுச்சி. ஆனா தான் மாணிக்க வாசகர் சங்கரரை காலி பண்ணார்னே நமக்கு பேச தெரியாது. ஏன்னா சங்கரரை முழுசா தூக்கி அடித்தவர் மாணிக்க வாசகர் தான். ஏன்னா அந்த வேலையை பார்த்தா தெரியுது, அவர் செஞ்சிருக்கிற வேலையை பார்த்தா அது தெரியுது.
அது அது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்ன செய்தி அப்படின்னா, இந்த பாசம் அப்படின்னு ஒரு சொல் சொன்னாங்களா, இந்த சொல்லை நீங்க இது சம்பந்தமா ஆணவங்கிற சொல்லையே நாம பேசவும் இல்லை, பேசவும் தேவையில்லை, அது தத்துவம்னு வந்த பிறகுதான் பேசணும். திருக்குறள் எங்கேயாவது ஆணவம் இருந்தா அதனால தானே தெய்வ சித்தாந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப தெய்வ சித்தாந்தம் இல்லைன்னு சொல்ல வர்றவன் வினை இருக்கும். ஏன்னா நல்ல வினைங்கிற ஒரு கொள்கை விரிவா சமணர்களால இங்க பதிவு ஆயிடுச்சு. அதை மறுக்கிறதுக்கு நீங்க பேசணும். ஏன்னா வினையை எப்படி சமணம் பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் தெய்வம் எப்படி வினையை பார்த்தது இது சமணம் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியும். மெய்யுணர்கள் ஒரு அதிகாரம், இந்த மெய்யுணர்கள் அப்படிங்கிற அதிகாரத்தை படித்தாதான் இது சமணம் இல்லை அப்படின்னு தெரியும். அவங்க பேசலாம் நிக்கம் தான் நிகா ஏதாவது பேசலாம், அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. ஆனா இந்த இந்த பிறப்பை இந்த சிறப்பிலேயே வெல்ல முடியும் அப்படின்னு வள்ளலார் கொள்கையை பதிவு பண்ணிருக்கிற ஒரு அமைப்பு திருக்குறள் இருக்கும். மெய்யுணர்தல் படித்தீங்கன்னா, மெய்யுணர்தல் அப்படிங்கிற சொல்லையே எந்த பௌத்தமோ எந்த சமணமோ பயன்படுத்தல. இணையான சொல் தத்துவ வல்லவத்தில் எழுதல, பிலாசபிக்கு மெய்ப்பொருள் தான் எழுதணும். ஆனா மெய்யுணர்தல் நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். மெய்யுணர்தல நீங்க எழுதுறாங்களா அதுவும் கிடையாது. அது மெய்யுணர்தல் அப்படிங்கிறது இந்த கடவுளோட நான் கடக்கிற அனுபவம், அது அது உணர்தல் போட்டார். மெய்ப்பொருள் போடும்போது அது வேற, அது வந்து பிலாசபி அதோட நிகழம். தத்துவம்னு பின்னாடி போடுறாங்கல்ல சொல்லு, அதுக்கு இணையான சொல் மெய்ப்பொருள் தான். அது மெய்யியலும் கிடையாது, மெய்ப்பொருளும் கிடையாது, இது மெய்யுணர்வும் கிடையாது. மெய் ஐயுணர்வு யாருக்கு, மெய்யுணர்வு இல்லாதவர்களுக்கு எதிராக அவர் தெளிவா. இன்னும் மெய்யுணர்தல் அப்படின்னு வந்த பிறகு அந்த இருமையும் இல்லை அப்படிங்கிறார். இன்னும் இன்னும் பேர்த்து உள்ளது வேண்டா பிறப்புன்னு வேற எழுதுறார். ஒரு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின். அப்ப உள்ளதுங்கிறதுக்குள்ள கடவுள் மட்டும்தான். சமணன் கடவுளை எங்க பேசுறான், பௌத்தன் எங்க கடவுளை பேசுறான், சங்கரர் எங்க பேசுறாரு, சங்கரர் கூட நேர்ஜி நேர்ஜி பேசுவாரு, அவர் இல்லைங்கிறதுக்கு தான் பேசுவார், இருக்குன்னு பேசல. உண்மையிலேயே சங்கரர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் அது தெரியுமா, அதுதான் உண்மை. கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு திருப்பி கொண்டு அடிக்கிறது. அதனாலதான் அவர் பிரச்சன்ன பௌத்தர்னு பேர் அவருக்கு. பிரச்சன்ன பௌத்தர்னா பௌத் புத்தரோட மறு அவதாரம். ஏன்னா கடவுள் இல்லைங்கிறத டைரக்டா சொல்லாம ரெண்டு இல்லாதனர், அப்ப ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அவர் ரொம்ப அழகா அது அந்த 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 தத்துவ விவாதத்துல அருமையா அதை அனுபவிப்பாங்க நிறைய பேர். அது கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான் கம்யூனிஸ்ட் கேட்டீங்கன்னா, சங்கர் எங்க கடவுள் இருக்குன்னு சொன்னாரு, நீங்க வேற தப்பா சொல்லிக்கிறீங்க அழகா சொல்லுவாங்க அவங்க அவங்க அழகா சொல்லுவாங்க. அது நாம தான் கடவுள்ல இருக்குதுன்னே சொல்லி கடவுளை அனுபவிச்சதுக்கான விஷயமும் நம்மகிட்ட தான். அவங்க சும்மா அதை அரசியலா பண்ணிக்கிட்டு கடவுள் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி நடிக்கிறாங்க, அது கிடையாது அவங்ககிட்ட. அது நம்ம நம்ம இடத்துல பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது அப்புறம் பார்த்துக்கலாம் இடத்த பிடிப்போம் அப்படிங்கிறது தான் அதோட வேலை. அது வந்து தத்துவத்தில் கிடையவே கிடையாது. அதை சொன்னீங்கனாலே உங்களுக்கு அவங்க அதனால தான் சோமசுந்தர நாயகர் நாத்திகர்னு எழுதினார். அது வேற சங்கரர் நாத்திகர் தான் எழுதினார் சோமசுந்தர நாயகர். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசினல இந்த பண்பு, இந்த பண்பை கண்டுபிடிக்கத்தானே இவ்வளோ விஷயம் சொன்னேன். இந்த உள்ளது உணர்தல் இன்னும் திருக்குறளில் ஒரு முக்கியமான பாட்டு. வினைக்கொள்கை அழுத்தமாக சமணம் பேசினதுக்கு மேல பேசினார் அப்படின்னா திருக்குறள் எங்க பேசுறாருனா, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இந்த ஊழ் அதிகாரத்துல வரும். அதாவது அதை அதை என்ஜாய் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கடவுள்னு தெரியும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இப்ப திருக்குறளுக்கு உரை எழுதின காலத்துல எல்லா உரையாசிரியர்களுமே புரிஞ்சிடும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்ன ஆகாது, உங்க மூளை வேலை செய்யாது, உங்களுக்கு வர்றது வந்தே தீரும்னு அர்த்தம். இப்படிதான் பரிமேலழகர் உரை எழுதுற, வர்றது வரும், இது வந்து ஜெயிக்க முடியுமா முடியாதா,
ஊழையும் உப்பக்கம் காண்பர் தாழாது உழைவின்றி உணர்த்துபவர் அப்படின்னு திருவள்ளுவர். அங்க என்னென்ன அர்த்தம் புரியாத சொல்லுவதோ அத்தனையும் போட்டுட்டு வர. உணர்த்துபவர்னா என்ன தெரியும்? ஏது முடியாது, அகராதி. அதுல ஊழல இருக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்ப உணர்த்துபவர்னு போட்டு ஐபன் போட்டு இன்னதுன்னு ஏறக்கூடாது. யாரெல்லாம் வெளியில அவசப்படுறானோ அவன் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு அகராதினா ஏறக்கூடாது. உணர்த்துபவர்களும் அது ரொம்ப வருத்தப்படுபவர்லாம் ஏறக்கூடாது. அது அவன் தான் புரிஞ்சுப்பான். நீங்களாம் போய் சொல்லிட்டு கூடாது உணர்த்துபவர் என்றால் வினைய அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. உணர்த்துபவர் அவ்வளவுதான். அந்த சொல்லு தமிழ்லயே அது ஒரு சொல்லு தான் இருக்குது. அகராதியா உணர்த்துதல் அப்படிங்கிற சொல்ல ஒரே ஒரு தடவை திருக்குறளை மட்டும்தான் எழுத முடியும், வேற எங்க இருக்கு? இல்ல இல்ல, நம்ம என்னதான் உணர்த்துதல் அப்படின்னு அந்த சொல்ல நீங்க எடுத்துட்டு எழுதி அகராதியில முதல்ல அகராதியில போட்டுக்கானான்னு தெரியாது. திருக்குறள் இருக்கிறதுனால போட்டாங்களா தெரியாது. நீங்க அகராதி பார்த்தாலும் தெரியும். இந்த உணர்த்துதல் சொல்ல போட்டு எந்த இலக்கியங்கள்லாம் வந்திருக்குதுன்னு பாருங்களேன், இருக்காது. உழலுதல்லாம் வேற, அது அது கிடையாது. இது உழலுதல் உழம்புதல் அதெல்லாம் கிடையாது. உணர்த்துதல் ஊழையும் உப்பக்கம் தாண்டர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர். உழைவு இன்றி அது வேற போட்டிருப்பார், தாழாது. இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் தெரியணும்னா பாம்பன் சாமியினுடைய இழந்து போகாத வாழ்வை முத்தையனார் தெரிஞ்சாதான் தெரியும். இப்ப சில திருக்குறளுக்கு அர்த்தம் அன்னை வரைக்கும் தெரியாது, இப்ப அருளாளர்கள் வந்த பிறகு அது ஈசி அர்த்தம் சொல்லலாம். இப்ப வந்து கொல்லான் புலால் மறுத்த அணை திருக்குறளுக்கு யாரும் விளக்கம் எழுத முடியாது. வள்ளலார் வந்த பிறகு எழுதலாம், ஆனா அது அவருக்கு தெரியும். நடுலகரவன் எவனுக்கும் தெரியாது. ஏன்னா வள்ளலார் வந்தாதான் அதை எழுத முடியும். ஏன்னா கொல்லாமை வேறு புலால் மறுத்தல் வேறு. நான் கொல்லாது இருப்பதை விட என் உடம்பில் புலால் நாற்றம் வரக்கூடாது. நான் வந்து அசைவத்திலிருந்து என் உடம்பு மாறணும், இதான் கற்பூர மனம் வரணும் அப்படின்லாம் வள்ளலார வச்சுதான் நீங்க எழுதணும். நீங்க எழுத முடியாது அதுக்கு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த நான் சொன்னேன்ல தாழாது உணர்த்துபவர், அது ரொம்ப முக்கியமானது. தாழாதுன்னா வினையில தாவாம நோவாம நோம்பு கும்புறது இல்ல, அது நொந்தால நோகாம இருக்கணும். நொந்தாம நோகாம இருக்கிறதுனா என்ன அப்படின்னா அதுதான் அதுல வந்து இழந்து போகாத வாழ்வு. வரு அதாவது பிரச்சனை வரும்போது வருத்தப்பட வேண்டும், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, வழுக்க கூடாது. வருத்தப்படாம கண்ணில் தண்ணி வராம அவர் தைரியமாகிறாரு சொன்னீங்கன்னா அவன் வினையில வருத்தப்படுறவன் கிடையாது. ஏதோ ஒண்ணு அவனுக்கு சப்போர்ட் இருக்குது அர்த்தம். வினையில மொத்தமா வருத்தப்படணும், ஆனா அவன் வழுக்க கூடாது. அந்த கான்செப்ட் பாம்பன் சாமியை படிக்கிற காலத்துலதான் தெரிஞ்ச திருவள்ளுவர் சொன்னது என்னன்னு புரியும். அப்பவே எழுதினா புரியாது. ஏன்னா இழந்து போகாத வாழ்வு ஈயும் முத்தையன்னா என்ன அர்த்தம் இருக்கு? இழந்து போகும், அப்பதான் இழந்து போகாத வாழ்வுனா என்னன்னு தெரியும். ஊரார் போவார், உலகார் போவார், கொண்டாட்டி போவாங்க, புள்ள போவாங்க, எல்லாம் பாட்டு படிக்கிறீங்கல்ல. இப்ப இந்த பாட்டுலாம் படிக்கும் போது அதுக்குள்ள வருத்தப்படாம இருந்தீங்கன்னா நீங்க யாரு? நீங்க அவங்கள ஏமாத்தி சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வருத்தப்பட்டு நீங்க நொந்து போகணும், ஆனா நீங்க உழுந்துட கூடாது. இது தெரிஞ்சுதான் தாழாது உணர்த்துபவர். முயற்சி பண்ணி பாருங்களேன் அர்த்தம் தெரிஞ்சாச்சு. அப்போ இந்த அளவுக்கு வினை கான்செப்ட கொண்டு வரான்னா அவர் சமணங்கள் இருக்காரா அல்லது பௌத்தங்க இருப்பாரா? இதுதான் அவரை புரிஞ்சிக்கிற இடம். அது இன்னும் அதாவது என்ன பண்ணுவார்னா அரசுக்கு இதெல்லாம் வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு என்ன சொன்னாரு, அறத்தோடு காமம் சான்ற கடைக்கோட்காலை ஏமம் சான்ற மக்களோடு வண்டி அறம் புரி சுத்தம் சொன்னார்ல. இந்த அறங்கிறது எவ்வளவு அளவுக்கு திருக்குறள்ல போகுதுன்னு பாருங்கன்னு சொல்ல வரேன். அப்பதான் இந்த பண்புனா என்னன்னு தெரியும். அப்பதான் புகழ்னா ஒரு வடிவம் கொடுக்கறதுனா என்னன்னு தெரியும். இந்த அறத்தை பத்தி எழுதும்போது நீங்க அறம்னா என்னது அது இதுலாம் பட்டியல் போடுவீங்க. எல்லா அறத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும்போது ஒரு பாட்டு சொல்லுவார் திருவள்ளுவர். எல்லா அறத்தையும் எப்படி முடிவு கொண்டு வருவாரு? எல்லா அறத்தையும் எப்படி முடிவு கொண்டு வருவாரு? நல்லா இருக்கீங்க. அனைத்து அறனும் அதுக்கு என்ன அர்த்தம் எழுதுங்க. சும்மா சொல்லுங்களேன் நீங்களே அந்த அர்த்தத்தையும். சும்மா நம்ம தமிழறிஞர்கள்லாம் சொல்றாங்களே சார் சொற்பொழிவு வித்தகர்கள்லாம், அந்த அர்த்தத்தை சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன் சொற்பொழிவு வித்தகர்கள் சொல்லுங்கிற அர்த்தத்தை சொல்லுங்கள். என்ன சொல்லுவாங்க அது நல்லா தெரிஞ்சு. இப்ப இன்னைக்கு நம்ம இளையராஜா பத்திரிக்கை எடுத்தாரு, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது ஏன்டா இதெல்லாம் போற திருக்குறள் எல்லாம் போடாதான்னு நான் நினைச்சேன்.
இல்ல சார், எல்லாரும் போடுறாங்களா, நீங்க போய் வராங்க, நீங்க சொல்லுங்க. எந்த திரு எந்த பொறுப்போலையும் திருவள்ளுவர் வராம இருக்க மாட்டாரு அவங்க வாயில என்னவாங்க. ஏன்பா போறேன், ஏன் போடுறேன், அவர் என்ன சிந்தல் அடிக்கிறாருன்னு தெரியல. நீ அன்பு மரம் இருந்தா உங்க வாழ்க்கை ஓகே, இல்லைன்னா போடா போனாக்குன்னு அர்த்தம். அன்பு மரணம் உடைத்தாயின் மக்களா பாடுற திருக்குறள் அது. இல்வாழ்க்கை பந்தும் பயன மாதிரி அது இல்லடா உங்களுக்குன்னு அர்த்தம். நீங்க எதுடா இல்வாழ்க்கை கொண்டாடுறீங்கன்னு அர்த்தம். இருக்கு அன்பு மரணம் இருந்தால் இல்வாழ்க்கை நல்லதுன்னா என்ன அர்த்தம், இல்லைன்னு சொல்றாரு. இருந்தா ஓகே. இதை விட இன்னொரு திருக்குறள், அதுக்கு இணையா இன்னொரு திருக்குறள் இருக்குது. நீங்க இது இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வாரு. இதுக்கு இணைய இன்னொரு திருக்குறள் கல்யாணத்துல போடுவாங்கல்ல, அதே திருக்குறள் அதான் அர்த்தம். அதாவது அதாவது அது என்ன பாட்டு, அரண்மையனும் நல்ல, அதுவும் இந்த கல்யாண பத்திரிகையில போடுற பாட்டு தான். மத்தவன் குடும்பத்தை பார்த்து நீங்க பொறாம அடையாம குடும்பம் நடத்துவீங்களா, அது இல்லைன்னா குடும்பம் நடத்துவீங்களான்ற இந்த ரெண்டு பாட்டை என்ன கல்யாண பத்திரிகையில போடுவாங்க. ஆனா இதுக்கு அர்த்தம் வந்து ஏதோ திருவள்ளுவர் நம்மளை பாராட்டுறாரு, அவர் கல்யாணம் பண்ணி சொல்றாருன்னு போடுறதுக்கு அது கிடையாது. அது அந்த ரெண்டு பாட்டுக்கும் அந்த அர்த்தம் இல்லை. இப்ப என்ன சொல்ல வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருக்குறள்ல அனைத்தரன் ஆகுல நீரப்பிர அது சொல்லலையே. நீங்க மனசுல குற்றம் இல்லைன்னா தான் எந்த இதுவும் என்ன முடிக்க மாட்டீங்களா யாரும் அடுத்த வரைக்க. தெரியுமே பெரியாரம் அப்படி இல்ல, மனசுல குற்றம் இல்லாம போயிட்டா மற்ற எல்லா அறமும் அது உள்ள வந்துடும். நீங்க எல்லா அறமும் வந்தாதான் அது வரும். அது திருப்பி போட்டு அடிக்கிறது யாராவது மனசுல குற்றம் இல்லாம எதையாவது செஞ்சிருக்கீங்களா நீங்க? முதல்ல அற வாழ்க்கையில் இருந்து நொந்து நூலாகி அப்படி வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில தான் மனசுல குற்றம் இல்லாத போவோம். அது கடைசியில வர்ற விஷயத்த மனசுல குற்றம் இல்லைனாக்க என்ன வந்துருந்தா இதெல்லாம் வராது. இது வர்றதுதான் முட்டி மோதி இது வந்தா மரணமெல்லாம் பெறுவாள். அடுத்த குவாலிட்டியா தான் மனசுல குற்றம் இல்லாத வாழற வாழ்க்கை நடக்குமா? அது எவ்வளவுதான் பேசியிருந்தாலும் பின்னாடி வந்து யோசனை அது வந்து அதனால்தானே வள்ளலார் தெளிவா கேட்டார், உரிமையுடன் நினைவு திருவள்ளரடி நினைக்கின்ற உத்தமத்தம் முரல் வேணும்னு கேட்டதே அதுக்குதானே. நீங்க தலையை சொரியாம போயிருக்கீங்களா? தலையில முடியலன்றதுக்காக நான் சொரியாம இருக்க முடியாது, அது வேர்க்கும், அது சொரிஞ்சுதான் ஆகும். புரியுங்களா? நீங்க நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? என்னதான் பெரிய கொள்கையில இருந்தாலும் என்னதான் பெரிய விஷயமா இருந்தாலும் நாம மனசுல இந்த விஷயத்துக்கு வெளிப்படையா இல்லாத இருக்க முடியாத மாதிரி விஷயம் வருதா இல்லையா? அதனாலதான் நமக்கு வந்து திறப்பு ஒண்ணு தொடருது. அந்த இடம் வந்துட்டு அதனாலதான் திருவள்ளுவரை படிக்கின்றார் வள்ளலார். மரணமில்லா பெருவாழ்வா திருக்குறளே இருப்பா. அனைத்து அறன் ஆகுல நீர பிற அப்படின்னா என்ன? அவங்க எழுதுவாங்க மத்த அறம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, மனசிலே குற்றம் இல்லை என்றால் மத்த அறத்த இல்லைன்னா அடப்பாவி அது இல்லையா, எல்லா அறமும் அதுக்குள்ள அடங்குதியான்னு அர்த்தம். நீங்க முயற்சி பண்ணாதானே அதுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்க யாரெல்லாம் கேட்டுப்பீங்க, பரவாயில்ல நாம ஒருத்தன் திட்ட போடலன்னா கூட நமக்கு வந்து இந்த மனசுல குற்றம் இல்லைன்னா எல்லா அறமும் நமக்கு வந்துடும் போல அப்படின்னு நினைப்பான். எல்லாத்தையும் பண்ண பிறகுதான் இது வரும். இது 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 வர்றதுன்னா அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. இந்த ரெண்டு திருக்குறளுக்கு 2000 பிறவியோ அல்லது 2,00,000 பிறவியோ தேவைப்படலாம். முடியுமா? முயற்சி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அது கரப்பு வராம. அதனாலதான் திருநாவுக்கரசர் வெள்ளத்தே நீ கள்ளத்தே நிச்சயம்மா எங்கனும் தானுமாறு வெள்ளத்தே விழாவிர கிருத்திக்கேனே. அதாவது அவருக்கு எந்த இடத்துலயும் கள்ளம் இல்லாம நான் இல்ல, நினைச்சு பார்த்தா எனக்கு விலா எலும்பு நொறுங்குற மாதிரி சிரிக்கிறேங்கிறாரு. விலா எலும்பு நொறுங்குற மாதிரி சிரிக்கிறேன்னா இது முடியுமா உங்களால? நான் ரொம்ப கேவலமா இருக்கு, நான் சிந்திட்டுவேன் என்ன கேவலமா பண்ணிட்டு சிரிக்கிறேன்னு கேட்பேன். நான் கேவலமா பண்றவங்க தான் சிரிப்பாங்க உலகத்துல ஒத்து வருதா இல்லையா? ஏன் நான் அவங்க சிரிக்கிறேன்னா கேவலப்படுறதுக்கு அழுதாகும்.
அதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறாரு திருநாவுக்கரசர். விழாவிர சிரித்திட்டேனே, வெளாயிருந்து முறிஞ்சு போதான் சிரிக்கிறதுல. சில பேருக்கு நம்ம சிரிக்கும் போது கண்ணில் தண்ணி மூச்சு முட்டிக்குன்னு தெரியும்ல, அவருக்கு வெளாயிருந்து ஒடிஞ்சு. அப்ப அந்த அந்த அது எவ்வளவு பெரிய அந்த அந்த நக்கலை புரிய வைக்கிறது எவ்வளவு பெரிய வடிவத்தை பயன்படுத்துறாரு பாருங்க திருநாவுக்கரசர். அது மாதிரி இது இது இந்த வடிவத்துல மனத்துக்கள் மாசி இல்லைனாதர் முடியுமா? அது முடியணும். முடியலன்னா மனநிலா பெருவாக பேச முடியாது. அப்போ இந்த விஷயம் தான் நாம பண்பு அப்படிங்கிறதுக்குள்ள பார்க்கிற பெரிய பெரிய விஷயம். இந்த பண்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க தத்துவமே தீர்ப்படக்கூடாது முதல்ல. இந்த மனிதன் வாழ்க்கைக்குள்ளதான அந்த பண்பை கண்டுபிடிக்கிறான். அப்ப மனிதன் அவன் வந்து நினைச்சு எழுதுல திருவள்ளுவர் நினைச்சு எழுந்தா வேதம் மாதிரி போயிருக்காது வள வள வளன்னு. எந்த வேதத்துக்குள்ளயும் இந்த பண்பை பார்க்க முடியாது. அவன் தெளிவா சொன்னா யாஜ்ஞவல்கிய தெளிவா சொல்றாரு, கடவுளை புரிஞ்சு அவன்டா பேசுறீங்க எல்லாருக்கும், நம்ம மாட்டு மேல தன்னோட ஆசை இருக்குது, ஓட்டின் மகனாங்கிறான் அவன். யாஜ்ஞவல்கியர் அதானே சொல்றாரு, இந்த தானசுமதி ஜனகர் ஒரு போட்டி வைக்கிறார், கடவுளை பற்றிய விசாரணை நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றவன் இந்த மாட்டை ஓட்டி போகலாம், எத்தனை மாட்டு கட்டி வைக்கிறார், மாட்டை கட்டி மாட்டுக்குள்ள கொம்பு தங்கம் கட்டி வைக்கிறார், சொன்னல தங்கம் கட்டி வைக்கிறார். உடனே எல்லா முனிவர்களும் வந்துட்டாங்க, எல்லாம் பதில் சொல்லணும்னுங்கிறான். ஒரே ஒரு யாஜ்ஞவல்கியர் மட்டும் மாட்டை ஓட்டுறான்றார் சிஷியங்கிட்ட. ஏன்னா ஏன் நான் உள்பட எவனுக்கும் கடவுள் மேல ஒன்றும் விருப்பம் இல்லை, எல்லாருக்கும் மாட்டு மேலதான் விருப்பம், அது மேல இருக்கிற தங்கத்து மேலதான் விருப்பம், ஓடி போடா இது நான் உண்மையை சொல்றேன் என்ன அண்ணு ஓடி போற. நாரதரே மிரண்டு போய் நிக்கிறாரு யாருக்கிட்ட, சந்தர்கிட்ட வந்து, நான் கடவுளை அனுபவிக்க நினைக்கிறேன் ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா கடவுளை அனுபவிக்க முடியல நிக்கிறாரு. அதாவது ஆர்குமெண்ட்ல இது அல்டிமேட் ஆர்குமெண்ட் வேதத்துக்குள்ள. அல்டிமேட் ஆர்குமெண்ட் என்ன தெரியுமா, மத்தவங்க கடவுளை பத்தி அந்த வாழ்க்கை அனுபவத்துக்குள்ள பேசுற இந்த விவாதங்களில் எல்லாம் தெரிந்த ஒரு அறிவாளி என்னால முடியலன்னு வந்து நிக்கிறான். அவனுக்கு சொல்றாரு, அதாவது நீங்க அந்த பகுதியை மட்டும் எதை படிக்கலனாலும் அந்த இல்லத்தை பெற்றாம ஒரு சித்தாந்த சொல்லியாவது எடுத்து போட்டுருந்தோம். அது அவர் ஒரு 16 பக்கத்தை கிட்ட பேசுறாங்க ரெண்டு பேரும், சந்தனம் நாரதனும். அதுல எல்லாம் இது தெரியுமோ, அது பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இது தெரியும் அது தெரியும் கடைசியா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவார். கொண்டு வந்து கடைசியா சுத்தமா என்னன்னு தெரியுமா, முதல்ல சுத்தமா அது எல்லாம் வரும் போட்டு ரொம்ப கடைசியில தப்பும் முடியாது, ஆனா சுத்தமா இருக்கல அப்படிங்கறதுதான் அதுக்குள்ள வரும். நேர்பட பேசு, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதெல்லாம் பேசுறாங்கல்ல, இந்த விஷயம் திருக்குறள்ல பண்ணிருக்கிறார். அதனாலதான் அதாவது செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துன்னு போடுறாரு. அந்த கான்செப்ட் ரொம்ப பெரிய கான்செப்ட், பிச்சை கொடுக்கறத பத்தி பேசுற கான்செப்ட்ல பிச்சை கொடுக்கத்தான் நம்ம பேசுறோம். இறப்பாருக்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ்னு புகழ்ல பேசுறவரு உதவி வரைத்தன்று, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து, இது ஒரு திருக்குறள். உதவி உதவி வரைத்தன்று, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து முடியுமா அப்படின்னா என்ன? இதான் பாரதி. இப்ப இந்த இந்த திருக்குறளுக்கு ஒரே ஒரு ஆள் பாரதி மட்டும்தான். நீனா எனக்கு இன்னும் உதவி பண்றங்கிற, நீ குடு நாளைக்கு நான் பெரியாளாக உனக்கு பெருமை கிடைக்கலாம். கவிதை எழுதிக்கார் 11 வயசுல. 11 வயசுல எனக்கு நீ பொருள் குடு, நான் படிக்கணும், எங்க அப்பாவுக்கு உடம்பு சில்ல, நான் படிக்கணும், எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நான் பெரியாளாக, இவ்வளவு பெரிய ஆளுக்கு நான் காசு கொடுத்தேன் உனக்கு பெருமை கிடைக்கல. இந்த திருக்குறளுக்கு அதான் அர்த்தம், உதவி உதவி வரைத்தன்று, உதவி செய்யப்பட்டார். செய்யப்பட்டார்னா யாருக்கு நீ செஞ்சியோ அவன் பெருமையில இருக்குற அதுன்னு அர்த்தம். இதைதான் அடிக்கடி பேசுறது, இதை இதுதான் கொள்கை ஆக்குறது. இந்த கொள்கை ஆக்கும் போது நீ நான் இல்லை, கொள்கை தான் நிற்கும். அப்ப கொள்கை அப்படின்னு வரும்போது நான் அதுக்குள்ள இப்படி அப்படின்லாம் இல்லை, அது அதை நின்றுடும். இப்ப நான் வந்து செருப்பு தைக்கிறேன், யாரு சக்கிலி செருப்பு தைக்கிறான், அதுக்கு நீங்க பேரம் பேசி தானே வாங்குங்க, அவனுக்கு 50 ரூபா கொடுக்கலாமா, 10 ரூபா தாங்க. அவன் பாவையா, நீ 50 ரூபா கொடுத்தாரு, 10 ரூபா கொடுக்கலாமா, 50 ரூபா கொடுக்கலாம், சரி கொடு. ஆட்டோக்காரன் வந்துட்டான், ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபா 20 ரூபா கொடுத்தா, 30 ரூபா 20 ரூபா சொன்னா விட்டு மாட்டீங்களா, சேர் ஆட்டோ சொல்லலாமா, சரி கொடுங்க. ஆட்டோக்கு 40 ரூபா கொடுக்கலாம், அவன் வந்து 70 ரூபா கொடுக்கலாமா வேணாமா, ஏன்னா அதிகமாக சுட்டினா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எனக்கு 1000 இல்லை, நான் என்ன பண்றது, சண்டையா போட முடியும் அவன்கிட்ட போய, நானும் அவன் ஆட்டோவில் ஏறல, என்ன பண்ணுவீங்க நீங்க, ஏறலாமா ஏறக்கூட, இதுவே முடிவெடுக்கணும்னா அப்புறம் தத்துவம் எப்படி பேசுங்க, தத்துவம் பேசுறதுக்கு இவ்வளவு குவாலிட்டி இருக்கு சார், நீங்க தத்துவம்னா ஏதோ உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஓகே, ஆனா என்ன எல்லாம் அதான் திட்டலாம். இருந்தாலும்
தத்துவமும் வாழறதும் நினைக்கிறான். இவன் அது பேசுறது வேற வாழறது வேற தெரிஞ்சிக்கவே மாட்டான், உருப்பட மாட்டான். ஒரு 20 வருஷமா நிறைய பேர் திட்டிருக்கிறான், இன்க்ளூடிங் நம்ம தட்டி முடிஞ்சு சொல்லுவார், தலைவா நீ பேசுறது தெரியல, வெளிப்படையா எல்லாத்தையும் பேசாத தலைவா அப்புறம் அது இல்ல. அப்புறம் எப்படி உள்ள ஒன்று வைத்து போறோம், எப்படி பேசுவீ? அப்ப எனக்கு இது அனுபவிக்கணும் வர்றதா? அல்லது அதனாலதான் திருவள்ளுவர் முடியாம ஒரு அதிகாரத்தை சேர்த்தாருன்னு அதிகாரம் சூழ்ச்சி. நீதி நூல்ல சூழ்ச்சி சேர்க்கக்கூடாது, நீதி நூல்ல ஊழியம் சேர்க்கக்கூடாது, சூழ்ச்சியும் சேர்க்கக்கூடாது. எப்படி சேர்க்கலாம்? எத்திக்ஸ் நீதியில பேசும்போது ஊழினா தலை வைக்கிறான்னா நீதி பேசக்கூடாது, அப்புறம் சூழ்ச்சி பேசினாலும் நீதி பேசக்கூடாது. இந்த ரெண்டையும் பேசுறாரு அவரு. அவர் ஒரு தத்துவவாதி. அவரு பிளேட்டோ அரிஸ்டாட்டிலோட பெரிய ஆள், அது அதுல ஒன்றும் முக்கியம் இல்லை, சந்தேகம் இல்லை. ஆனா அந்த தத்துவங்கிறதுக்குள்ள இந்த பண்புகளையும் பேசுறாரு. அது அரசாங்கம் வரும்போது அப்படித்தான் இருக்கணும், நீ வந்து ஏதோ உங்க வேலைன்னு பார்க்காத, அதுக்குன்னு பாரு அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இப்ப என்ன விஷயம், இந்த பொருள், இந்த பொருளுக்குள்ள இருக்கிற பண்பு, இந்த பண்புக்குள்ள எல்லாம் அடங்குதல், இதுக்கான மனநிலை அப்படி பார்க்கணும். ஏதோ அரசாங்கத்தை சூழ்ச்சி மட்டும் ஏத்துக்கல, அவர் உண்மையும் பதிவு பண்றாரு. இந்த பொருள் செயல் வகைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, பொருள் செயல் வகைன்னு ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்துல கடைசி திருக்குறள், அதாவது இந்த ஊழையும் உப்பக்கம் போட்டார்ல, அதே மாதிரி பொருள் அல்லவரை பொருள் ஆக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு பாட்டு திருக்குறள். இந்த பாட்டுக்கு அவங்க எழுதுறதுலாம் விளக்கம் கிடையாது. பொருள் இல்லாதவர் சொல்லல அவரு. திருவள்ளுவர் ஒரு மிகப்பெரிய ஞானிங்கிறதுக்கு இந்த மாதிரி இடம் தான் முக்கியம். பொருள் இல்லாதவர் எதுனா இந்த சமூகத்தை பார்க்க தகுதி இல்லாதவன் அர்த்தம். இந்த உலகத்தில் எவனுக்கும் பொருள் உடனே கிடையாது, பிறந்துக்கான் அவங்க அப்பன் பிடிச்சி வச்சுக்கிறான், அதனால அவன் பிள்ளைக்கு பயன்படுது. ஆனா இந்த உலகத்தில் பொருள் இல்லாதவனா எவனும் பிறக்கிறது கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பாருங்க? பொருள் இல்லாதவன் அவர் சொல்ல, பொருள் அல்லாதவன் சொல்றாரு. பொருளை பயன்படுத்த முடியாத மாதிரி அவனை பொருள் இல்லாதவன்ற மாதிரி நீங்க பேசுறதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணமே தவிர, கடவுள்ங்கிற ஒரு ஆளை பொறுத்த வரைக்கும் பொருள் இல்லாதவன் நீ எவனையும் சொல்லாதன்ற. அதனாலதான் பொருள் அல்லாதவன். இப்போ இல்லாதவனுக்கு அல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம்னா, இல்லாதவன் நீ சொல்லிட்டீங்கன்னா பிலாசபியே தப்பு. இங்க இருக்கிற விஷயம் பொருள் அவன் பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு ஆளாக்கப்பட்டு விட்டான், அப்போ பொருள் அல்லாதவன். இதுதான் மாற்றியம். மாற்றியம் பிறக்கிற எவனுக்கும் பொருள் உடைமைன்னு சொல்லக்கூடாது, பொருளை எல்லாரும் பயன்படுத்தணும், உழைக்கணும். அந்த விஷயம் அதுக்குள்ள அடங்கிடும், இந்த ஒரு திருக்குறள் அடங்கிடும். பொருள் அல்லாதவரை பொருள் ஆக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஏஜுங்க பாப்பா அது விளக்கம் இந்த திருக்குறளுக்கு. அப்போ இவ்வளவு பெரிய விஷயங்களை வச்ச திருவள்ளுவர், இது பௌத்தத்தை வச்சா வச்சோம், சமணத்தை வச்சா வச்சாரு, இல்ல வேதத்தை மட்டுமா வச்சு வச்சாரு? வேதத்துல விவாதிக்கப்படுகிற அந்த கடவுள் விஷயத்துக்குள்ள ஒரே ஒரு உண்மையை அப்படியே உள்வாங்கிக்கிறார். அதுதான் தாமரை கண்ணான் உலகு. இந்த தாமரை கண்ணான் உலகுன்னு சொன்னது வந்து திருமால் கிடையாது, அப்பெல்லாம் திருமாலுக்கெல்லாம் பேனர் கிடையாது. திருமாலுக்கு என்ன பேனர் இருக்கு? அப்பெல்லாம் பெருசா இருந்துச்சு. அப்ப குறிஞ்சி முல்லை மருதம் நேஜல் இவ்வளவுதான் அவருக்கு தத்துவம்லாம். அது பின்னாடி தத்துவம்லாம் அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க, அவர் நம்மாழ்வார்பானது, இதெல்லாம் வந்து திருமாலுங்கிற பேர் தான். அது வந்து நீங்க அன்னைக்கு சிவன் திருமால் இந்த தத்துவம் எல்லாம் வராதுக்கு முன்னாடி இந்த கடவுளே அப்படிதான். இப்ப திருஞான சம்பந்தர் எப்படி பாடினாரு, சிவபெருமான தத்துவம் எழுதினார், வேதத்துல வர்றதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி பாருங்கன்னு எழுதினார். அதுக்கப்புறம் தத்துவமா எழுதினவர் மெய்கண்டார், அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் கொஞ்சம் சேர்க்கிறார், அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் எழுதுறாங்க. அப்போ இவங்களை புரிஞ்சிக்கிற விஷயத்துக்குள்ள பண்பு தான் முக்கியம். இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா யார் பேசிய பண்பு எந்த தத்துவத்தின் மூலமாக அனுபவிக்கப்பட்டிருக்கிறது? இப்ப திருவள்ளுவர் பேசின மொத்த பண்புகளையும் யார் குத்தகை எடுத்துக்கிறாங்க? பின்னாடி வந்த தத்துவவாதிகள். இதுக்குள்ள சமணர் தொடர்ந்துருக்கிறாங்களா? இதுக்குள்ள புத்தர் பௌத்தர் தொடர்ந்துருக்கிறாங்களா? இல்ல சங்கரர் தொடர்ந்துருக்கிறாரா? இல்ல வேதம் படிச்சவங்க இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. ஆனால் இது இந்த அனுபவத்திற்குரிய அந்த 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 அதுக்குள்ள இருக்கிற வகைமைகளை பிரித்து அட்டவணை செய்து இந்த தத்துவத்துக்குள்ளதான் இந்த அனுபவம் இருக்குதுன்னு தொடர்ந்து வருகிற அருளாளர்கள் நமக்கு அதை இழுத்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், அல்லது அதை விளங்கப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படி சொல்லணும். அதை விளங்கப்படுத்தி கொண்டு வர்றதுனால திருக்குறளில் பேசிய விஷயம் நம்மிடம்தான் எதுவாயிருக்குது, விளங்குகிறது அல்லது விளங்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓஹோ இதுக்குள்ள இது விஷயம் இருக்குது. அதே மாதிரி தான் கடவுள் விஷயமும். இப்போ கடவுள்ல கூட திருமால் யாருக்கு சொந்தம், அப்புறம் யாரு
முருகன் யாருக்கு சொந்தம், அப்புறம் சிவபெருமான் யாருக்கு சொந்தம், அம்பாள் யாருக்கு சொந்தம், அப்புறம் வந்து இன்னும் சரஸ்வதி யாருக்கு சொந்தம், பிரம்மன் யாருக்கு சொந்தம், இதெல்லாம் நீங்க நிறைய கடவுள் இருக்கும். இந்த சைவ சித்தாந்தம் இந்த பொதுக்குழு கூட நம்ம போட்டோமே, என்ன போட்டோம், சைவ சித்தாந்தத்துக்குன்னு வரும்போது கடவுளை எப்படி போடலாம்னு ஒரு யோசனை வருதா இல்லையா? சிவனை மட்டும் போடலாமா, முருகனை மட்டும் போடலாமா? சைவ சித்தாந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா முருகன் போட்டா போதும், ஆனா சைவ சித்தாந்தம் எல்லாருக்கும் தெரியாது, அப்ப சிவபெருமானை தான் சேர்த்து போடணும், அப்படிதானே? ஆமாங்க, முருகன் சொல்லிட்ட பிறகு சிவபெருமான் அவர்கிட்ட பாடம் கேட்டாரா இல்லையா? அப்புறம் இவர் சிவகுமார் பேச மாதிரி பேசக்கூடாது, அப்பா முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அப்பனுக்கே பாடம் சொன்னவன் சொல்லுவாரு, சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அப்பாவுக்கு ஒண்ணுமா தெரியாது, உள்ள வாயால கேட்கணும்னு கேட்டாருன்னு சமயத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறது இல்லை. இது உங்களுக்கு என்ன புரியுது இல்ல, முருகன் ஒரு ஆளை உருவாக்கிட்ட பிறகு சிவனை சேர்த்துதான் நான் பேசியாவும் கிடையாது, அந்த மனநிலை வருமா நமக்கு? நீங்க இப்படி கூட நாளைக்கு திறக்கலாம் ஆளை, இவர் வந்து சிவபெருமானுக்கும் சைவ சித்தாந்தமும் எதிர்பார்க்கிறாரியா அப்படின்னு கூட நீங்க ஆளை திறக்கலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. சைவ சித்தாந்தம் முதல்ல தெரியுமான்னு தானே இப்படி கேட்பேன் நானு. இப்ப சைவ சித்தாந்தம் இப்ப எனக்கா உனக்கா இதான இப்ப பேசின்னு வரோம். இப்போ இப்ப எது மட்டும் இல்லை, நேற்று நம்ம இவர் ஐயா பழனிக்கு தான் வந்தார், அவர் கட்சி என்ன சொன்னாரு, நான் வள்ளலார் பக்தன் இல்லை, வள்ளலார் விரும்பி இல்லை, ஆனால் வள்ளலார் வெறியன் அப்படின்னாரு அவரை பத்தி. ஏன்னா இங்க வந்து நீ சுந்தரர் கூட பேசக்கூடாதுங்கிறார் சொன்னார் இல்ல, அது அவர் தனிப்பட்ட கருத்து கடைசியா அதுன்னு சொல்றாரு. அதை பத்தி நமக்கு பற்றி நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுதா, அவர் ரொம்ப அழகா சொல்லிட்டார், நான் வள்ளலார் வேடியன்னு சொல்லிட்டார், நான் வள்ளலார் தன்மார்க்கத்துல போறோம்னு சொல்ல வரல, எனக்கு வள்ளலாருங்கிற ஒரு ஆளு மேல மடம் வந்துருச்சு, மதம் வந்துருச்சு, நான் அப்படிதான் பேசினேன். அது மேல வந்துட்டா அவரே அது அவர் கொள்கைக்கே விரோதம். யார் கொள்கைக்கே விரோதம்? வள்ளலார் கொள்கைக்கே விரோதம். அது அவர்கிட்ட போய் வாதம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் இல்லைன்னா வள்ளலார் அங்க சொல்ல முடியாது. அப்புறம் இப்ப கோயில் ஒருத்தன் கட்டுறான், நிறைய பேர் கோயில் கட்டுறாங்க இல்ல, இப்ப கூட கோயில் திருப்பணி எல்லாம் பண்றாங்க இல்ல, அவங்க கிட்ட போய் நீங்க சைவ சித்தாந்தம் சொல்லி உலக ஆசையை விட்டு உனக்கு கடவுளுக்கு வந்து நீ வந்து ஞானம் அடையன்னு சொல்ல முடியுமா? அவன் தொழில் பண்ணி சம்பாதிச்சு கோயில கட்டிதான் அவன் கிட்ட போய் நீங்க என்ன சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான், திருந்த மாட்டான்னா கோயில் கட்டுறத விட மாட்டான். ஏன் சொல்லுங்க பாப்போம், கடவுள் அவனை வச்சுதான் கோயில் கட்டணும்னு பிளான் பண்ணி தெளிவா அவன் மூளையே அப்படிதான் கட்டி போற வச்சிருக்கிறார். ஏன்னா கடவுள் வேலை எல்லாருக்குமான வேலை அது. இப்ப நான் 100 பேர் ஞானியா இருக்கலாம், ஆனா 100,000 பேரு அந்த மார்க்கத்துக்கு போனாதானே இங்க வர முடியும், அந்த மார்க்கத்துக்கு போறேன்னா வர முடியாது இல்ல. அப்ப சைவ சித்தாந்தம் மட்டுமே உயர்ந்ததுன்னா அப்புறம் வள்ளலார் யாரு, அதுக்கு வந்து சைவ சித்தாந்தங்கிற பேரே கொடுக்கலப்பா, நீ என்ன பண்ணுவ? நீ இப்ப சைவ சித்தாந்தங்கிற பேர் யார் கொடுக்கணும்? திருஞான சம்பந்தர் கூடாரா? ஒரே ஒரு இடத்துல சமர் சைவர் தகு சைவர்னு பேசுறாரு திருஞான சம்பந்தர். சைவர்ங்கிறது எத்தனை சொல் பேசிட்டாரு போய் பாருங்களேன், சைவர்ங்கிற சொல் இருக்குல்ல சைவம், இந்த சைவர்ங்கிற சொல்ல மாணிக்க வாசகர் சைவா போக்கின் சிவபெருமான சொல்லியிருப்பார், ஆனா தகு சைவர் சமர் சைவர் அப்படின்னு ரெண்டு சொல், இது சுந்தரரா திருஞான சம்பந்தர் ரெண்டு சொல்ல அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க. இப்போ சைவர்ங்கிற சொல்லையே பயன்படுத்தாத இவங்களை நீங்க சைவ சித்தாந்தின்னு சொல்லலாமா? இப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண முடியும் நீங்க? இப்படி வச்சீங்களா, நல்ல கேள்வி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட அதை சொன்னேன். ஒருத்தர் வந்தார் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட் பாடம் படிக்க தனியா வந்தான், அப்போ அவங்க கேட்டாங்க சார் சைவ சித்தாந்தெல்லாம் கேட்டு சார் இது 6 தரிசனத்துல எதுல சார் வருதுன்னா எப்படி இருக்கு நமக்கு? நான் சொல்றது 6 தரிசனத்துல எதுல வருதுன்னா, அப்ப எனக்கு அப்பதான் குறுக்கு நடிச்சுது, அப்ப இந்திய தத்துவம் எழுதினவன் 6 தத்துவம் எழுதினையே நம்மள ஓரம் அடிக்கானா இல்லையா? அந்த 6 பேசுறதுலயே நீங்க ஓரம் அடிச்சீங்களா இல்லையா? அப்ப எனக்கு உடனே தோணுச்சு, ஆமா இந்த 6 தத்துவம் சொன்னாங்கல்ல, இது இல்லாம பௌத்தம் சமணம் ஒன்று வருதா இல்லையா? அப்படி போடு, பௌத்தம் சமணம் தத்துவம் அது வேதத்தை எதிர்த்து வருதா இல்லையா? இப்ப வேதத்தை எதிர்த்து மனுஷனை பத்தி மட்டும் பேசினா பார்த்தாது, ஏற்கனவே ஒரு சிந்தனை இருக்கா இல்லையா கடவுளை பத்தி? இதுக்கும் முடிவு சொல்லணும், மனுஷனையும் பேசணும். அப்ப இந்தியாவுக்கு இருக்கிற தத்துவங்கள்ல பெரிய உயர்ந்த முடிவா வந்ததுதான் சைவ சித்தாந்தம். இது எப்படி கரெக்ட் தானது வரலாற்றுல அது கரெக்ட் தானது? அதாவது இன்னும் வரலாறு நோக்கி போனீங்கன்னா அவங்க கிட்ட அது பண்ண சொல்லியிருந்தேன், என்னன்னா இந்த தந்திரம் ஆகமம்லாம் சக்தியோடது,
நீங்க படிக்கிற ஆழமும் இந்த சும்மா கோயில வச்சுக்கிட்டே அது இல்லாது தாந்திரிகம் அப்படின்னா சாப்தம், அதை டெவலப் பண்ணி கோயில் கட்டுற வரைக்கும் வந்தது ஆழமெல்லாம், அதுதான் வழி. இந்த பக்கம் வேதம், இது ஞானம். அப்போ வேதங்கிற விஷயம் சிவனோடது ஞானம், தந்திரங்கிறது சக்தியோடது. இந்த சிவனும் சக்தியும் ஒன்றும் பேசி இது எல்லாத்தையும் உள்வாங்கி சைவ சித்தாந்தம் வருது. அப்ப இதுவும் அப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்தா சைவ சித்தாந்தம் முதல்ல இருந்ததுன்னு ஏன் சொல்லணும், எல்லாருக்கும் மேல வந்த பெரிய விஷயம் தான் சொல்லுங்களேன், எல்லாரையும் உள்வாங்கி அதுதானே பெரிய விஷயம். ஏன்னா நான் அறிவாளியா ஒரு உலகத்துக்கு பெரிய விஷயத்தை முதல்ல ஏற்றி கொடுக்க முடியும், திருவள்ளுவர் கொடுக்குறாரு, அதுதான் வள்ளலாருக்குள்ள மேட்ச் ஆகுது. ஆனா தத்துவம்னு ஒரு விஷயம் சமூகத்துக்குள்ள வினையாற்றுகிற காலத்துலதான் வரும். ஒருத்தன் பேசும்போது அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப நான் எனக்கு இஷ்டத்துக்கு பேசுறேன், இங்க ஒரு அத்வைதி இருந்தானா அவன் சத்தம் போடுவானா இல்லையா, இதே ஒரு வள்ளலார் ஒரு ஒரு ஆள் இருந்தா அவன் சத்தம் போடுவானா இல்லையா, அவங்ககிட்ட நம்ம போய் பேச முடியாது இல்ல இப்போதைக்கு. இப்ப நாம இங்கிருந்து பேசும்போது என்ன வரும், ஓஹோ இந்த வரலாறுக்குள்ள இது எல்லாத்தையும் உள்வாங்கி நினைச்சு பார்த்து இதுக்கு முன்னாடி தமிழ்ல வந்து எல்லாம் வேலை பார்த்தான், இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு தமிழன் வேலை பார்த்தான், பெரிய விஷயமா சொன்னான், இதுதான் சித்தாந்தம், அதனாலதான் முடிந்த முடிவுன்னு பேர் வச்சான். இதுக்கு மேல என்ன உங்களுக்கு பெருமை வேணும், வரலாறு இல்ல. ரெண்டு வகையிலும் இருக்குது, ஒண்ணு தத்துவங்கிற வகைப்பாட்டுக்குள்ள வேதம்ங்கிற அந்த மேற்கோளை எடுத்துக்கொண்ட ஆறு தரிசனம், இந்த பக்கம் பௌத்தம் சமணம்ங்கிற வேதத்தை ஒத்துக்கொள்ளாம மனித வாழ்க்கை நேராக பேசிய முறை, இந்த ரெண்டையும் உள்வாங்கி இதுக்குள்ள வந்து மனித வாழ்க்கையையும் இந்த தத்துவ அணுகுமுறையையும் இணைத்து வேதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதே சமயத்தில் மனித வாழ்க்கையை நாங்கள் பிரதானப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல உடம்பை விட்டுட்டு பேசுறது இல்லை, உடம்போடு பேசுறோம் அப்படின்றதையும் சொல்றாங்க இவங்க தான். வேற யாராவது பேசுற நாளைக்கு தத்துவத்துல புரியுதா உங்களுக்கு, இது இந்த உடம்பில் இங்கே இதை அடையலாம் அப்படின்னு சித்தாந்தமும் வள்ளலாரும் தான் பேசுறாங்க. சித்தாந்தத்துல அணைந்தோர் தன்மையில வரும், கருணை வெள்ளத்து அலைவர் மிக, அந்த திருவருட்பயனில் அணைந்தோர் தன்மையில வர்ற பாட்டு, தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. அப்பதான் வள்ளலார் சொல்ற இந்த உடம்பில் பெறலாம், இங்கேயே பெறலாம், வாங்க இது இல்லாம நீங்க செத்து பெறலாம் ஞானம் அடையலாம்னு மொத்தம் பேசலாம். ஆனா மனித வாழ்க்கையினுடைய முடிவாகவும் அதே சமயத்தில் வேத பாரம்பரியத்தின் தெளிவாகவும் இதை வடிவமைத்தார்கள். இந்த பக்கம் சக்தி சிவம் இந்த வேறுபாடுகளை கடந்து ஆகமம் வேகமும் இரண்டையும் இணைத்து இதுக்குள்ள கடவுள் தன்மையை பெரிய அளவில் பேசி அந்த உண்மையையும் உரைத்தார்கள். இந்த வேலையை பண்ணது திருமூலர், அடுத்த வேலையை பண்ணது மெய்கொண்டார். எந்த வேலையை முதல்ல பண்ணது, இந்த சக்தி மரபையும் சிவ மரபையும் இணைத்து சைவ சித்தாந்தத்தை நமக்கு கட்டி அமைக்க துணை நின்றவர் திருமூலர். அதுக்கப்புறம் இப்ப சொன்னேன், இந்த தத்துவ மரபில் அந்த எது மனித வாழ்க்கையையும் வேத மரபையும் இணைத்து திருஞான சம்பந்தர் மரபில் மெய்கண்டார், அதை கொள்கையாக ஆக்குகிறார். இதுக்குள்ள இன்னைக்கு சொன்ன ஒரே விஷயம், தத்துவம் என்பதை ஒரு வாழ்க்கையில் பந்து அடிநிலையில் பார்க்கிற ஒரு முறையில் பழைய காலத்திலிருந்து இன்று வரை முழுமையாக கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருப்பது சைவ மரபு. அதுக்குள்ளதான் காரைக்கால் அம்மையாரிலிருந்து திருவள்ளுவரிலிருந்து வள்ளலார் வரைக்குமான பாம்பனார் வரைக்குமான ஒரு தொகுப்பு அமைகிறது என்பதுதான் இன்றைய சிந்தனைகளோட முடிவு என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவள்ளுவருக்கும் குருவர்களுக்கும் வந்துவிடுகிறேன்.